அனைத்துலக உயிரோடைய தமிழ் மக்கள் வானொலி அன்பர்களே, நிகழ்ச்சியில் தொடர்ந்து அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் கனடாவிலிருந்து மூத்த ஊடகர் அரசியல் ஆய்வாளருமான திருச்செல்வம் அவர்கள் இங்கே நிகழ்ச்சியில் இணைகின்றார். அவரை அழைத்துக் கொள்வோம். வணக்கம் திருச்செல்வம் அவர்களே. வணக்கம் தனகாணி அவர்களே. வணக்கம் நேர்களே. உங்கள் எல்லோருக்கும் நத்தார் விடுமுறை கால வாழ்த்துக்களோடு நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். நன்றி. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். உறவுகள் சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் தொடர்ந்து இன்று பேச இருப்பது, சமீபத்தில் பேசுபொருளாக இருப்பது 13வது. அந்த 13வது தொடர்பாக தமிழ் பேசும் தலைவர்கள் கூட்டங்கள் நடைபெற்றது. அந்த இறுதி கடிதம் அல்லது ஆவணம் தயாரிக்கப்பட்டதில் ஒரு முறுகல் வந்தது. அந்த இறுதி ஆவணத்தை சுமந்திரன் தரப்பினர் தயாரிப்பார்களா அல்லது டெலோவனுடைய சுரேன் அவர்களுடைய தலைமையில் அது வரையப்படுமா என்றெல்லாம் கேள்விகள்லாம் கேட்கப்பட்ட பொழுது, அங்கே கொண்டு வந்தாலும் கையொப்பம் இடுவதற்கு தயாராக இல்லாத நிலையில் அதை மீண்டும் அதை பரிசீலனை செய்ய வேண்டும், அடுத்த வரும் வாரங்களில் தான் அதை கையொப்பம் இடுவதற்கான சாத்தியங்கள் இருப்பதாக சுரேந்திரன் அவர்கள் கூறியதை அறிந்தேன். நீங்கள் நிச்சயமாக இதை தொடர்பாக அறிந்திருப்பீர்கள். நீங்கள் எப்படி பார்த்தீர்கள் என்று கூறுங்கள். எங்களுடைய உறவு இது கிட்டத்தட்ட இப்போ ஒரு 2 மாதங்கள், நவம்பர் மாதம் 2ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் திண்ணை என்கின்ற விடுதியில் ஆரம்பமான ஒரு முன்னேற்பாடு, ஒரு மாதிரி பட்டி போடுதல் டிசம்பர் இந்த வருஷ இறுதியில் அது வந்து நிற்கிறது. அவ்வப்போது யாழ்ப்பாணத்தில் சில இவர் சம்பந்தப்பட்டவரோடு சில தகவல்களை பெறுகின்ற வாய்ப்புகளும் கிடைத்தது உண்டு. மொத்தத்தில் என்னவென்றால், சம்பந்தர் தரப்பை பொறுத்தளவில் தமிழரசு கட்சி என்று தான் சொல்ல வேண்டும், கூட்டமைப்பு என்று சொல்ல முடியாது. இப்போ அவர்கள் அவருக்கு அது சுமந்திரனை அந்த கூட்டத்திற்கு எப்படியாவது கொண்டு போகணும் என்கின்ற ஒரு கட்டாயம் இருந்தது. அந்த அந்த அடிப்படையில் சுமந்திரனோடு தான் கடைசி கூட்டத்துக்கு அவர் சென்றிருந்தார். சுமந்திரன் வழக்கம் போல அந்த கூட்டம் முடிந்த பின்னர் எவ்வாறு அந்த கூட்டமைப்புக்கு பேச்சாளராக இருக்கும் பொழுது செய்வாரோ அதுபோல தன்னிச்சையாக தன்னுடைய ட்விட்டரில் அதெல்லாம் தன்னிடம் வந்துவிட்டது, நான் தான் இப்பொழுது தயாரிக்கிறேன், நான் தான் அதனுடைய தலைப்பை மாற்றிவிட்டேன் எல்லாம் சில விடயங்களை போட்டு அவருக்கு சாதகமான சில ஊடகங்கள் அவரை முன்னிலைப்படுத்தி அவருடைய கையில் ஆவணம் வந்துவிட்டது, இப்பொழுது அவருடைய முடிவு தான் முடிவு என்பது போல படம் காட்டி கொண்டிருந்த சூழலில் நேற்றைய தினம் இந்த கூட்டத்தை ஆரம்பித்த தெலுவினுடைய பேச்சாளராக இருக்கின்ற குருசாமி சுரேந்திரன் ஒரு விடயத்தை ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். அந்த ஆவண தயாரிப்பு தன் கையில் தான் இருக்கிறது, இறுதி வடிவத்தை தான் தான் செய்கிறேன், வேறவரும் இல்லை, வேறு யாராவது அதுக்கு உரிமை கூறினால் அவர்கள் தங்களுடைய ஆசைக்கு அதை செய்து கொள்ளலாம், அதை பற்றி அக்கறை இல்லை. தமிழ்ச கட்சி என்னும் ஒரு சில விடயங்களை உள்ளடக்கிய ஒரு வரைவை தந்தது. தாங்கள் ஏற்கனவே தயாரித்த வரைவுக்கும் அதுக்கும் இடையில் பெரிய மாறுபாடுகள் வித்தியாசங்கள் இல்லாததால் அதில் உள்ள சிலவற்றையும் புதியவற்றில் நாங்கள் சேர்த்துள்ளோம். அவர் சொல்லியிருக்கிறார், புதன்கிழமை கொழும்பிலே எல்லா தலைவர்களும் சந்திப்பதாக இருக்கிறது, அன்றைய கூட்டத்தில் எல்லோரும் ஒப்பமிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நாங்கள் புதன்கிழமை எப்படியும் கொழும்பில் உள்ள இந்திய தூதரிடம் இந்திய பிரதமர் மோடிக்கு அதை பெயரிட்டு கையளிக்க பொழுது முடிவெடுத்து விட்டோம் என்று சொல்லியிருந்தார். ஒரு இடத்தில் ஒரு வசனம் உறுதியாக சொல்லியிருந்தார், சில வேளைகளில் தமிழரசு கட்சி அதில் ஒப்பமிட மறுத்தாலும் இந்த ஆவணம் கையளிக்கப்படும், அதனுடைய அர்த்தம் மத்திய தலைவர்கள் அதில் ஒப்பமிடுவார்கள் என்பது போன்ற ஒரு கருத்தை அதன் கூடாக காணக்கூடியதாக இருக்கிறது. அதை பார்க்கும் பொழுது ஒன்று தெரிகிறது, இன்னும் சில விடயங்களில் சுமந்திரன் தரப்பில் சில இழுபறிகள் இருப்பது போல தெரிகிறது. ஆனால் அவர் இல்லாமல் தானே ஆரம்பத்திலேயே இந்த கூட்டம் துவங்கப்பட்டது, அவரை அந்த கூட்டத்தில் இணைக்கக்கூடாது என்பதிலும் டெலோ தரப்பும் புலட்தரப்பும் மிக அக்கறையாக இருந்தன. ஒரு கூட்டத்துக்கு சம்பந்தரை முதல் முறை அழைக்கும் பொழுது அவர் சுமந்திரனையும் அழைத்தீர்களான்னு கேட்ட பொழுது, இல்லை இது தலைவர்களுடைய கூட்டம் மட்டுமென்று டெலோ சொன்ன பொழுதே சுமந்திரன் அதில் கலந்து கொள்ள விரும்பவில்லை என்று தெரிந்துள்ளக்கூடியதாக இருந்தது. காரணம், சுமந்திரனை உள்ளே எடுத்தால் அவர் தன்னிச்சையாக ஊடகங்களுக்கு இது சம்பந்தமான அறிக்கைகளை வெளியிடுவார், தான் தான் செய்வது போல படம் காட்டுவார் என்பதை டெலோ முன்கூட்டியே அறிந்திருந்தது. அதேபோல இதை குழப்பிடிக்கின்ற பெயரையும் சுமந்திரன் செய்வார் என்கின்ற ஒரு ஒரு எண்ணப்பாடும் இந்த ஏற்பாளர்கள் மத்தியில் இருந்தது என்பதை அவ்வப்பொழுது வந்த செய்திகள் அவர்களுடைய கருத்துக்களூடாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. இப்பொழுது புதன்கிழமை இது அப்படியும் போகும் என்கிறார்கள். ஆனால் இன்றுள்ள சூழலில்
பல முரண்பாடுகள் இன்னும் அதுக்கு இருக்கின்றன. காரணம் என்னவென்றால், அரசாங்கத்தோடு சேர்ந்திருக்கின்ற, அரசாங்கத்திலே அமைச்சராக இருக்கின்ற இலங்கை தொழிலாளர் காங்கிரசுடைய ஜீவன் தொண்டமானையும் இந்த கூட்டுக்குள் வருமாறு சுமந்திரன் தனிமையில் சந்தித்து உரையாடி இருக்கிறார். இப்போ அது என்ன பின்னணி என்று, தமிழ் பேசும் என்று சொன்னாலும், கூட்டுகள் என்று சொன்னாலும், அவர் அரசாங்கத்தில் அமைச்சராக இருக்கின்றார். அப்போ அந்த அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கு வார்த்தை கொடுப்பதற்கு இந்தியா ஊடாக எடுக்கப்படுகின்ற முயற்சிக்கு அவரையும் சேர்த்து கொண்டு போகும் பொழுது அங்கே ஒரு ஒரு விருப்பம் கலந்த முரண்பாடு, கன்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருகிறது. இப்போ அவர் இந்த விடயங்களை அங்கே சென்று அரசாங்கத்துக்கு சொல்லுவாரா, இந்த ஆவணத்தில் இருக்கின்ற விடயங்களை முழுமையாக அங்கே தெரியப்படுத்துவாரா? அப்போ இன்னும் ஒரு செய்தி மறைமுகமாக சொல்லுகிறது, ஜீவன் தொண்டமானுக்கு இந்தியா அழுத்தம் கொடுத்திருக்கிறது, இந்த கூட்டுக்குள் அவர் இணைய வேண்டும் என்று. ஏன்னா இவர் தவிர்த்திருக்க கூடாது, எல்லா தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளும் அதற்குள் இருக்கிறதாக. அப்படி பார்க்க போனால் மக்கள் விடுதலை புலி என்று சொல்லப்படுகின்ற பிள்ளையானையும் வெளியிட்டான் இருக்கிறது, கருணாவினுடைய கட்சியும் வெளியிட்டான் இருக்கிறது, அதையும் சேர்க்க வேண்டும் என்று சொல்லுவார்களா காலக்கிரமத்தில் என்று கேள்வியும் வருகிறது. தொடங்கப்பட்ட அந்த நோக்கம், இந்த தமிழ் கட்சிகளின் இணைப்பு என்று தொடங்கப்பட்ட நோக்கம் தமிழ் தேசிய கட்சிகளின் இணைப்பு என்றுதான் ஆரம்பமானது. அதன் பிறகு ரோஹக்கியமும் மனோகணேசனையும் இணைக்கும் பொழுதோ தமிழ் பேசும் கட்சிகளின் இணைப்பென்று மாற்றம் பெற்றது. இப்பொழுது இலங்கையில் உள்ள தமிழ் பெயரை கொண்ட அல்லது தமிழர்களை தலைவர்களாக கொண்ட கட்சிகளை இணைக்க வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கத்தின் பங்காளி கட்சிகளும் இதற்குள் வருகிறார்கள். அப்ப இதே இதே என்னவோ பிடிக்க போய் என்னவோ மாறின ஒரு கதை இருக்கிறது. அதுபோல இந்த கூட்டினுடைய அடிப்படையான அந்த சிந்தனை, அது என்ன கோட்பாட்டோடு இது ஆரம்பிக்கப்பட்டது என்பது சிதறடிக்கப்பட்டு விட்டதா? ஏனென்றால் திசமாறி போகிறது. சுமந்திரன் இந்த கூட்டில், சுமந்திரன் கடைசி கூட்டத்தில் தான் இந்த கூட்டத்துக்கு வந்தவர். அதுவும் சம்பந்தருடைய விருப்பத்தின் பேரில் கொண்டு வரப்பட்டவர். டெரோவுக்கோ புளோட்டுக்கோ அல்லது இபிஆர் அளவுக்கு கூட சுமந்திரன் உள்ளுக்குள் வருவதில் விருப்பம் இருக்கவில்லை. ஆனால் அந்த சுமந்திரன் ஜீவன் தொண்டமானை அழைத்து கொண்டு வருகிறார் உள்ளே. நான் ஒரே ஒரு விடயத்தை தான் இதில் சொல்ல முடியும் என்னவென்றால், தமிழ் பேசும் கட்சிகள் என்று சொல்வதில் மலையக தமிழ் மக்களும் வடக்கு கிழக்கு மக்களும் இணைந்து செயற்பட வேண்டும் என்பதில் கருத்து முரண்பாடு இருக்கக்கூடாது. அதில் யாருக்குமே கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனால் நாங்கள் தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணி ஆரம்பித்த காலத்தில் இடம்பெற்ற ஒரு சம்பவத்தை நாங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும். இதை தனிப்பட்ட முறையில் நாங்கள் ஒருவர் மீது பார்க்காமல் காலம் நேரம் சூழல் எப்படிப்பட்டது என்பதை பார்க்க வேண்டும். முதலில் 1972 தமிழர் ஐக்கிய முன்னணி, தமிழ் யுனைடெட் ஃப்ரண்ட் பட்டுக்கோட்டையில் ஆரம்பிக்கும் பொழுது மூன்று தலைவர்களில் ஒருவர் தொண்டமான் இருந்தவர், மலையக தொழிலாளர் காங்கிரசின் தலைவர், இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஜி ஜி பொன்னம்பலம், செல்வநாயகம், தொண்டமான். இவர்கள் எனக்கு தெரியும், நான் அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு ஊடகவியலாளராக கொழும்பிலிருந்து சென்று இருந்தேன். பலாலி விமான நிலையத்தில் தொண்டமானை தோளில் சுமந்து அவர் முகத்தை மறைக்கக்கூடிய அளவுக்கு மலர் மாலை போட்டு வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அவரும் மிக மிக உற்சாகமான உரையை அந்த கூட்டணி உருவாக்கத்துக்கு மட்டுக்கோட்டையிலே உரையாற்றினார். பின்னர் 1977 தேர்தலுக்கு முதல் ஆண்டு தமிழர் விடுதலை கூட்டணி என்பது தமிழர் ஐக்கிய விடுதலை கூட்டணி என்று மாறும் பொழுது, TULF என்று மாறுகிற கட்டம் ஏற்பட்டது. இந்த TULF என்று ஏன் மாறினது என்ற, இந்த யுனைடெட் என்ற வார்த்தை வந்ததென்றால் வடக்கு கிழக்கு இணைந்ததாக தென்னாட்டு கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. இப்போ இந்த தென்னாட்டு கோரிக்கை வைக்கும் பொழுதுதான் TLF TLF ஆக மாறுகிறது. அதற்கு அடுத்த வாரம், அப்பொழுது நான் லேக்ஹவுஸ் பத்திரிகையில் பணியாற்றி கொண்டிருந்தேன், தொண்டமானுடைய அலுவலகத்திலிருந்து கிரீன் பாத்திலிருந்து ஒரு அழைப்பு வந்தது எங்களுடைய ஆசிரியருக்கு, எங்கள் யாராக சந்திக்க வேண்டும் என்று. அவன் எவன் என்னத்தான் அனுப்பியிருந்தார். இப்போ நான் தான் தொண்டமானால் சென்று சந்தித்தேன். அவர் ஒன்றை சொன்னார், நான் ஒற்றுமையை விரும்பி தமிழர் விடுதலை கூட்டணியில் இணைந்தேன், தொடர்ந்தும் அந்த தமிழர் விடுதலை கூட்டணிக்கு ஒற்றுமைக்கு நான் பலமாக இருப்பேன், ஆனால் இப்பொழுது அது TULF ஆக மாறியிருக்கின்ற தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணியில் வடக்கு கிழக்கு இணைந்த தன்னாட்டு கோரிக்கையை வைத்து தேர்தலில் அவர்கள் போட்டிடும் பொழுதோ என்னால் அதில் இருக்க முடியாது. அப்பொழுது அவர் சொன்ன விளக்கம் அநியாயமான விளக்கம். ஜியோகிராபிக்கல் ரீதியாக பார்க்கும் பொழுது, நிலவியல் அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது வடக்கும் கிழக்கும் அருகருகே உள்ள மாகாணங்கள் இணைய முடியும், தன்னாலாக முடியும். ஆனால் மலைநாடு எங்கோ இருக்கிறது, மலையகம்,
அப்போ அங்கிருக்கின்ற மலையகம் தன்னாரோடு சேர முடியாது சொன்ன கருத்தது. ஆனால் உண்மையான கருத்து என்ன வந்தால் அவர் எப்பொழுதுமே எந்த கட்சி அரசாங்கம் வந்தாலும் மலையக மக்களின் நன்மையை விரும்பி ஒரு அமைச்சர் பதவி ஏற்று தன்னுடைய மக்களுக்கு பணிபுரிபவர். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர் டிஎல்எஃப்பில் இருந்து விலகி கொண்டார். அதற்கு காரணம் தன்னாட்டு கோரிக்கை தன்னால் ஏற்றுக்கொள்ள தன்னாட்டு கோரிக்கை பிள்ளை சரி என்று அவர் சொல்லவில்லை. அந்த கோரிக்கை அந்த அடிப்படையில் தான் மலையக மக்களின் தலைவராக இருந்து கொண்டு அதில் ஒருவராக அங்கம் வைக்க முடியாது என்று சொல்லியிருந்தார். ஆனால் தேர்தலின் பொழுது ஒரு நாசுக்காக ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் மறைமுகமாக. அவர் என்ன சொன்னார் என்றால் 1977 மே மாத தேர்தல், அதில் தான் தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணி முதன் முறையாக 22 ஆசனங்களை பெற்றது. அதனூடாகத்தான் அமிர்தலிங்கம் அவர்கள் எதிர்கட்சித் தலைவராகவும் வந்தார். அந்த தேர்தலுக்கு முதல் நாள் முக்கியமான ஒரு உரையை அவர் ஆற்றியிருந்தார் பகிரங்கமாக. அதாவது நாளைய தேர்தலிலே வடக்கு கிழக்கிலே சூரியன் உதிக்கும் பொழுது மலையகத்திலே சேவல் கூவும் என்று, அல்லது மலையகத்தில் சேவல் கூவதும் வடக்கு கிழக்கில் சூரியன் உதிப்பதும் சமகாலத்தில் இடம்பெறும் என்று. அது என்னவென்றால் அவருடைய இலங்கை தோழர் காங்கிரசனுடைய தேர்தல் சின்னம் சேவல், தமிழர் விடுதலை கூட்ட ஐக்கிய விடுதலை கூட்டணியின் தேர்தல் சின்னம் வந்து உதய சூரியன். அப்போ சேவல் ஊகுவது பொழுதுமே காலையில் சூரியன் உதிக்கும் பொழுதுதான். அவர் அது ரெண்டையும் இணைத்து இங்கு சேவல் கூகும் பொழுது அங்கு சூரியன் உதிக்கும். அது தேர்தலுக்கு ஒரு பலமாக இருந்தது தமிழர் தரப்புக்கு என்பது உண்மை. இதை ஏன் நான் நினைவூட்டுகிறேன் என்றால் மலையகத்தைச் சேர்ந்த எந்த கட்சிகள், இப்போ நீங்கள் மரோகணசி நடித்தால் அவர் மலையகத்தினுடைய கட்சி வந்து இப்பொழுது சொல்வதில்லை. தமிழர் முற்போக்கு கூட்டணி அவர் கொழும்பை மையப்படுத்தியவர். அவருடைய வெற்றி தோல்வி கொழும்பை தான் தங்கியிருக்கிறது. கொழும்பில் உள்ள இலங்கை தமிழர்கள், இந்திய தமிழர்கள், மலையக தமிழர்கள், எல்லா தமிழ் பேசும் முஸ்லீம்களுடைய வாக்களையும் அவர் எதிர்பார்க்கிறார் கொழும்பிலே. இப்போ அவர் முற்போக்கு கூட்டணி. முஸ்லீம் காங்கிரஸை பொறுத்தளவில் அது கிழக்கு மாநிலத்தை தான் மையமாக கொண்டது. என்னால் இப்பொழுது மன்னார் மாவட்டத்தை பதியுதீன் எடுத்துவிட்டார் ஷாத் பதியுதீன், அவரிடமிருந்து பிரிந்த கட்சி. அப்போ அந்த வகையிலே அவர்கள் சேருவது என்னென்ன ஜீவன் துண்டமான இவ்வாறு மலையகத்தில் இருந்து அந்த கட்சியில் இருந்து கொண்டு தன்னுடைய பூட்டனார் சொன்னதை மறுத்து செயற்பட போவாரா? அது ஒன்றுமே புரிந்து அவரும் சொல்லிக்கிறார் நான் வரவேற்கிறேன் இந்த கூட்டணியில் கலந்து கொள்ள. சில விடயங்களில் இப்பொழுது இந்த அமைப்பை உருவாக்கியவர்கள் கூட்டை இந்த கூட்டை புதிய கூட்டை சில விடயங்களில் விழிப்பாக இருந்து கொள்ள வேண்டும். அனைத்து செல்லலாம், ஆனால் இணைத்து செல்ல முடியாது. இணைத்து சென்றால் ஒரு நேரத்திலே பூட்டனார் சொன்னது போலத்தான் ஜீவன் தொண்டமானு சொல்லுவார். நான் அரசாங்கத்தில் இப்போ உள்ளே வந்துவிட்டு வழியில் போய் சொல்வதற்காக நாங்கள் ஒருவரை இணைக்க வேண்டும் என்றோ, அல்லது பேரளவிலே தமிழ் கட்சிகள் எல்லாம் இணைந்து விட்டோம் சொல்வதற்காக இணைக்க முடியாது. இப்போ நீங்கள் கூறினீர்கள், அதாவது அந்த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னீங்க, அந்த அவர் அரசாங்கத்தில் இருக்கின்றார். ஆனால் இங்கே நீங்கள் சொன்ன ஒரு நல்ல ஒரு விடயம், அதாவது என்ன காரணத்துக்காக இந்த தமிழ் பேசும் கட்சி தலைவர்கள் கூடி என்னத்தை செய்ய வேண்டும் என்று அவர்கள் தலைவர்கள் மட்டும் கூடிய பொழுது இங்கே சுமந்திரன் வந்து குழப்புவதை, சுமந்திரன் வரப்போகிறார் என்றவுடனே எல்லோருக்கும் உடனடியாக தெரிந்துவிட்டு குழப்ப போகின்றார் என்று. அதை இப்போ ஓரளவுக்கு அவர் சாதித்திருக்கிறார் போல தெரிகின்றது. தமிழ் மக்களை பொறுத்த மட்டும் இவர் பாடத்தை கற்றுக்கொள்ள மாட்டார் என்ற கனடாவில் கிடைத்த வரவேற்பு அவருக்கு தெரியும். இனி இப்பொழுது சமீபத்தில் கூட நினைக்கிறேன் இன்று அல்லது நேற்றாக இருக்க வேண்டும் பசுமை இயக்க தலைவர் ஐங்கரநேசன் அவர்கள் ஒரு கேள்வி இருக்கிறார். அதாவது தங்களுடைய கட்சியில் இருப்பவர்களுக்கே தெரியாமல் சில விடயங்களை செய்துவிட்டு வந்து ராஜதந்திரம் என்று சொல்லி மற்றவர்களை ஏமாத்துகிறார் இவர் என்று. இது உண்மையிலே ஒரு வேடிக்கையாக தான் இருக்கிறார். சுமந்திரன் நினைக்கின்றார் அவரை விட்டால் வேறு ஒருவருக்கும் சரியான சொற்பதங்கள் தெரியாது, மும்மொழியிலும் ஆளுமை உள்ளது என்ற இவர் திருத்தவே முடியாதா? இது ஒரு சரியான ஒரு இடையூறாக இருக்கப்போ காலாகாலமாக ஒவ்வொருத்தர் வந்து கொண்டே இருக்கிறார்கள் தமிழர் தரப்பில் இடையூறாக இருப்பதற்கு. இதற்கு என்ன வழி இருக்கின்றது? இவர்களிடம் உபாயம் ஏதாவது இருக்கிறதா? அதாவது இது ராஜதந்திரம் என்று இங்கே நாங்கள் சொல்ல முடியாத காரணம் இது சுமந்திர தந்திரம். அப்படிதான் நான் சொல்லுவேன். இது சுமந்திரன் வந்தனாலிருந்து ஒரு தந்திரத்தை கையாளுகிறார். அது சுமந்திர தந்திரம். அந்த தந்திரத்தில் தமிழிசை கட்சிக்காரர் பலிக்கிடாய் ஆகிவிட்டார்கள். ஏனால் ஐயாண்டு சொல்லப்படுகின்ற கட்சியின் கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் அவருக்கு ஒரு இந்த ஜிஓஎல் என்று சொல்வார் அரசியலில், ஜென்ரல் ஓப்பன் லைசன்ஸ் கொடுத்து விட்டார் சுமந்திரனுக்கு. அவர் விரும்புகிற இதையும் செய்யலாம், விரும்புகிற இதையும் சொல்லலாம், விரும்புகிற இதையும் செய்து சமாளிக்கவும் அவருக்கு அந்த வல்லமை இருக்குது. ஏன்னா அவர் லொஜிக்கை ஒரு பாடமாக எடுத்து சட்டத்திறனை ஆகினவர். இப்போ சட்டத்துறையில் அவர் வல்லுநர், அது ஒரு விடயம். அப்படி சில இலங்கையில் சட்டத்துறையில் எங்கெங்கோ இருக்கிறவெல்லாம் அரசியலில் இல்லை. இப்போ இவர் சட்டத்துறையில் இருப்பதை பற்றி தமிழ் மக்களுக்காக
நீதிமன்றங்களில் ஆஜராகலாம், வாதாடலாம், வெற்றி பெறலாம், அது அறிவிக்கப்படும். ஆனால் அதை வைத்துக்கொண்டு ஒரு அரசியல் திறமை அவரிடம் போவதென்பது ஆபத்தானது என்பதுதான் பொதுவான இன்று எல்லோராலும் அந்த விடயம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இவரிடம் அரசியல் தலைமை சென்றால் ஆபத்து. அதற்கு உதாரணமாக பல விடயங்கள் அண்மை காலங்களில் வருகின்றன. கொழும்பை மையமாக கொண்ட தமிழர்களுடைய அரசியல் வருகை, அல்லது தலைமைத்துவ வருகை ஆபத்தானது. அவர்கள் லக்ஷ்மண் கதிராமர் உதாரணம் சொல்லுகிறார்கள், நீலன் திருச்செல்வத்தை உதாரணம் சொல்லுகிறார்கள். அண்மையில் ஒரு கட்டுரையில் கூட நீலன் திருச்செல்வம் பற்றி வந்திருக்கிறது. இப்பொழுது அந்த இடத்துல சுமந்திரம் வந்திருக்கிறது. அவர்கள் வந்து அவர்கள் படித்தது, அவருடைய நண்பர்கள், அவர்களுக்கு தெரிந்த மொழியிலே கூடுதலாக அவர்கள் உரையாடுகின்ற மொழி கொழும்பிலே சிங்கள மொழி. இப்போ அவ்வாறான அந்த உறவுகளும் தொடர்புகளும் வந்து அவர்களை அவ்வாறான ஒரு பாணியில் கொண்டு செல்கிறது. இப்போ நாங்கள் இதை எடுத்துக்கொண்டால், இப்போ ஒன்றை ஜீவன் தொண்டமானுக்கு ஒரு பாரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. அவர் விரும்புகிறார், எதிர்கொள்வார், என்ன நோக்கத்துக்காக தெரியாது. சுமந்திரன் அலை சென்று கதைத்தது, அதுதான் மனோகணேசனுக்கு இப்பொழுது இதற்குள் ஏற்பட்டுக்கிற ஒரு வெடிப்பு. ஜீவன் தொண்டமான இதுக்குள்ளேயும் கொண்டிருவான் என்ற ஒரு ஒரு எதிர்ப்பங்கு வந்திருக்கிறது. அடிப்படை என்ன, ஜீவன் தொண்டமான ஒரு அமைச்சர். ஜீவன் தொண்டமான் இதுவரை இந்த அரசாங்கத்தில் அமைச்சராக வந்து இதுவரை இந்த 13வது திருத்தத்தை இலங்கை அரசாங்கம் முழுமையாக அமுல் செய்ய வேண்டும் என்று எப்பொழுதாவது தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரா? அமைச்சரவைக்குள் இது ஒரு விடயமாக எடுத்து சென்றிருக்கிறார், எடுத்து சென்றாரா? அல்லது இந்தியா சென்று வரும் பொழுது எப்போதாவது இந்திய தரப்பிடம் இந்த 13வது தரப்பை முழுமையாக அமுல் செய்ய வேண்டும், மாகாண சபைக்கு அதிகாரங்கள் கொடுக்க வேண்டும், இதை நீங்கள் இலங்கை அரசாங்கத்திடம் வலியுறுத்த வேண்டும் என்று அவர்களோடு சென்றாவது இலங்கை அரசாங்கத்தோடு பேசியிருக்கிறாரா? போடுவதை போடுங்கள், இது போதும் என்று கையேந்துகின்ற ஒரு அமைச்சர் பதவியில் தான் இருக்கின்ற அவர் வாயிலிருந்தால் தூக்கி வீசப்படுவார். இப்பொழுதெல்லாம் கொழும்பில் அரசியலில் என்ன நடைபெறுகிறது பார்க்கிறோம். பெரும் உணவு பஞ்சம் வரப்போகுது என்று சொன்ன விவசாய அமைச்சரின் செயலாளர் அவருக்கு தெரியாமலே பதவி நீக்கம் செய்யப்பட்டு அவருடைய இடத்துக்கு இன்னும் ஒருத்தர் நியமிக்கப்பட்டும் விட்டார். ஆனால் பதவி நீக்கப்பட்ட செயலாளர் சொல்ல எனக்கு இன்னும் கடிதம் கூட வரவில்லை, நான் பதவி நீக்கம் செய்யப்பட்டேன் என்று. உணவு பஞ்சம் பெறப்போது என்று உண்மையை சொன்னதுக்காக ஒரு அமைச்சனுடைய பிரதம செயலாளர், பெர்மனன்ட் செக்ரட்டரி, அந்த அமைச்சர் மைந்தானந்த அழுத்தமாக்கே தெரியாது தன்னுடைய அமைச்சின் செயலாளர் பதவி நீக்கப்பட்டு புதியவர் நியமிக்கப்பட்டது. இப்படியான ஒரு புண்ணானம் அந்த நாட்டிலே அரசியலாக இருக்கிறது. அந்த இடத்திலே ஜீவன் தொண்டமான் இதுவரை ஒரு சந்தர்ப்பத்திலாவது தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகள் ஆக குறைந்த மட்டத்தில் உள்ள 13வது திருத்தத்தினான மாகாண சபை அமுல் செய்ய கொண்டு அரசாங்கத்திடம் ஒரு தடவையாவது அமைச்சரவை கூட்டத்திலாவது கதைத்திருப்பாரா? இல்லை. இப்போ அவரை எதற்கு பலிந்தெழுத்து சுமந்திரன் இதற்குள் கொண்டு வர வேண்டும்? இப்போ அரசாங்கத்தினுடைய ஒரு பிரதிநிதி இதற்குள் வர வேண்டும் என்று சுமந்திரன் விரும்புகிறார் என்பது அர்த்தம். ஏற்கனவே சுமந்திரனே அரசாங்கத்தின் பிரதிநிதியாகத்தான் மக்களால் பார்க்கப்படுகிறார். அதற்குள் தனக்கு ஒரு தோழன் வேணும் என்று உண்மையாகவே பகிரங்கமாக அரசாங்கத்தில் அமைச்சராக இருக்கிறவரோட கொண்டு வருவதற்கு சுமந்திரன் யார் அதை சொன்னது சேர்க்குமாறு? இந்த கூட்டத்தின் ஏற்பாடாளர்கள் செலோ. எனக்கு பார்க்கிற இப்பொழுது பார்க்கிற ஒன்று நன்றாக தெரிகிறது. இதுவரை செயற்பட்ட இந்த அரசியல் சார்பானவர்களிலே சுமந்திரனுக்கு சரியான ஜாரியாக இருந்து இப்பொழுது சில விஷயங்களை செய்பவராக நான் சுரேந்திரனை பார்க்கிறேன். அதற்காக சுரேந்திரன் செய்வதெல்லாம் சரி, அதன் பின்னணியில் என்ன என்பதை பற்றி நான் கதைக்கவில்லை. சுமந்திரனுக்கு 10 அடி கொடுக்கக்கூடியவராக, சுமந்திரனுக்கு 8 அடி கொடுக்கக்கூடியவராக சில அவர் நெட்டி சொல்கிறார். இல்லை, சுமந்திரன் இப்பொழுது தயாரிக்கவில்லை, என் கையில் தான் இருக்கிறது ஆவணம். தமிழரசு கட்சியினுடைய அவருடைய சமர்ப்பணமும் என்னிடம் தரப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே தயாரித்ததுக்கும் அதுக்கும் பாரிய வேறுபாடுகள் இல்லை, சில விடயங்கள் அதில் சேர்க்கப்படுது, அதனால் சேர்த்து இவ்வளவு நான் தயாரித்துக் கொண்டிருக்கிறேன், நான் புதன்கிழமை கொழும்பில சமர்ப்பிப்பேன். அதில் எல்லோரும் கையெழுத்து வைக்க வேண்டும். தமிழ் சொல்கிறேன், அது சுமந்திரனை நோக்கி சொல்லப்படுகின்ற விடயம். தமிழரசு பக்கம் கையெழுத்து வைக்க மறுத்தாலும் நாங்கள் ஆவணத்தை கையளிப்போம் இந்தியாவிடம். இப்ப இப்படியான ஒரு சொல்லக்கூடிய ஒருவரை நான் இதுவரை கூட்டமைப்புகள் காணவில்லை. எல்லோரும் சுமந்திரன் எது சொன்னாலும் ஐயா என்ன நினைப்பாரு கொண்டு தலையை குனிஞ்சு கொண்டு போவார். ஈவன் மாவேசேனராயா கூட அதுதான் இன்றைய நிலவரம். ஆனால் ஏதோ ஒரு ஆவணம் இந்தியாவுக்கு போக போகிறது என்பது நிச்சயம். அது சில குழந்தைகள் இந்த ஆவண தயாரிப்பில் ஆரம்பத்தில் ஈடுபட்டவர்களுடைய ஆவணமாக கூட இருக்கலாம்.
பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் நிச்சயமாக இது தலைவர்களுடைய கூட்டமாக இருந்தது. எப்படியோ மூக்கை நுழைத்து அவர் இங்கே வந்திருக்கின்றார். வந்தது மட்டுமில்லை, இப்பொழுது குழப்புவதற்கு செய்து கொண்டிருக்கின்றார். வாயால் வருவது முழுவதும் பொய், ஏமாற்றுவதும் சுத்துமாத்தும் தான் இவருடைய செயல் திட்டங்களாக இருக்கின்றது. அதை நிறைய பேர் இப்பொழுது புரிந்து விட்டார்கள். முந்தியவருக்கு ஆதரவாக இருந்தவர்கள் கூட புரிந்திருக்கிறார்கள். அவற்றை நாங்கள் ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு, திருச்சொல்லும் அவர்களே, இன்று இந்த மீதி நேரத்தில் நான் இன்று இந்த கடந்த ஆண்டு 2021, நாங்கள் இன்னும் அடுத்த வாரம் நாங்கள் உங்களோடு சந்திக்கும் பொழுது 2022 இணையப் போகின்றோம். 2021 தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் எப்படி இருந்தது, நாங்கள் எவ்வளவு தூரம் நகர்ந்திருக்கின்றோம் என்று சுருக்கமாக நாங்கள் பார்க்கலாம் என்று நம்புகின்றேன். முதலில் நான் உங்களிடம் கேட்க விரும்புகிற விடயம் என்னவென்றால், ஆரம்பத்தில் 2021 ஆரம்பத்தில் இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கம் வந்தபொழுது எல்லோருமே வீட்டுக்குள் முடக்கப்பட்டிருந்தார்கள். அது இலங்கை தீவிலும் அந்த நிலைமை இருந்தது. இருந்தாலும் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை அந்த கவனயீர்ப்பு போராட்டம், தன்னெழுச்சியாக சிவில் சமூகத்தின் ஏற்பாட்டில் நடந்த அந்த போராட்டம் சர்வதேச நாடுகளுக்கு, உலகம் பூராம் வாழுகின்ற எங்களுடைய தமிழ் மக்களுக்கு ஒரு செய்தியை, அதாவது நாங்கள் கடந்த காலங்களில் கேட்டிருக்கின்றோம், அங்குள்ள இளைஞர்களுக்கு எங்களுடைய தாயகம், தேசியம், தன்னாட்சி, எங்களுடைய கடந்த கால சம்பவங்கள் அவர்களுக்கு எவ்வளவு தூரம் தெரியும் என்றெல்லாம் கேள்வி கேட்டிருந்தோம். ஆனால் அங்கே எளியவர்கள் ஒரு எழுச்சி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அதை பற்றி நீங்கள் மீள் பார்வையாக இதை கொண்டு வாருங்கள். தமிழ் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய எழுச்சியை கொடுத்த ஒரு நிகழ்வு என்று நாங்கள் சொன்னால், முதலாவதாக பொங்கு தமிழை சொல்லலாம். அந்த பொங்கு தமிழ் முதல் முறையாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்று, அதன் பின்னர் அது உலகளாவிய ரீதியிலே எல்லா நாடுகளிலும் பொங்கு தமிழ் இடம்பெற்றது. பிறகு அடுத்த கட்டத்திலே எழுத தமிழ் என்கின்ற ஒன்று உருவாக்கப்பட்டது. அது பொங்கு தமிழ் அவருக்கு வரவில்லை என்றாலும் தமிழ் மக்களுடைய எழுச்சியை சரிந்து செல்லாமல் காப்பாற்றிக் கொள்வதற்கு எழுத தமிழ் ஒரு காலத்து கட்டத்திலே பயன்பட்டது. அதுவும் உலகளாவிய ரீதியில் கனடா போன்ற எல்லா நாடுகளிலுமே ஒரு அளவுக்கு அது மேற்கொள்ளப்பட்டது எழுத தமிழ். இப்பொழுது இந்த ஆட்சி காலத்திலே, அதாவது கெடுபடியான இராணுவ ஆட்சி காலத்திலே, மிக துணிச்சலாக பொத்துவிலிருந்து பொடிகண்டி வரை என்பது ஏற்பாடு செய்யப்பட்டது. முற்றும் முழுதாக சிவில் சமூக அமைப்புகளால் இணைந்து உருவாக்கப்பட்டது. வடக்கிலிருந்து வேலன் சுவாமிகளும், கிழக்கிலிருந்து சிவலோகநாதன் அவர்களும் தான் இதனுடைய ஆரம்பகர்த்தாக்கள். அவர்கள் மிக மிக நேர்த்தியாக திட்டமிட்டு இதனை ஆரம்பித்தார்கள். ஆரம்பித்து வந்து கொண்டிருக்கும் பொழுது சில தடைகளை இலங்கை அரசாங்கம் நீதிமன்றம் ஊடாக மேற்கொண்டது. அந்த தடைகளை உடைக்கின்ற சில பணிகளிலே இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதில் சேர்ந்து கொண்டு அவர்கள் காவல்துறையினருக்கான அவர்கள் தான் முன்னாள் சென்று வாதாடுவார்கள். அவ்வாறு அதை நகர்த்தி செல்வதிலே சுமந்திரன், சாணக்கியன், கிழக்கு மாகாணத்திலே இவர்களுடைய பங்களிப்பு முக்கியமாக இருந்தது மறுப்பதற்கு இல்லை. ஏன்னா அவர் மக்கள் பிரதிநிதிகள், மக்களால் தெரிய அவருடைய கடமை. ஆனால் அதற்காக பொத்து முதல் பொலிகண்டு வரை என்பதை தாங்கள் தான் ஏற்பாடு செய்ததாக அவர்கள் அப்படியான ஒரு பிம்பத்தை காட்ட முனைந்த பொழுதுதான் அவர்களுக்கு எதிர்ப்பு வந்தது. அவர்கள் சாதாரணமாக தங்களுடைய பணியை செய்திருக்கலாம். அந்த பிம்பம் வந்து உடைக்கப்பட்ட பொழுது மாற்று தமிழ் கட்சிகளும் அதற்குள் வந்து இணைந்து, ஆனால் அவர்கள் மக்களோடு மக்களாக தங்களை முதன்மைப்படுத்தாது, முன்னிலைப்படுத்தாது அதனை நிறைவேற்றுவதில் ஒத்துழைத்தார்கள். இப்போ ஆரம்பத்திலே இந்த மக்கள் எழுச்சியாக புறப்பட்டது. அதன் பின்னர் இளையோர்கள் வழிவழியில் அந்த பேரெழுச்சியை முன்னெடுத்து சென்றதை நாங்கள் பார்த்தோம். அவர்கள் மோட்டார் சைக்கிள் வண்டிகளிலும், துவிச்சக்கர வண்டிகளிலும், வாகனங்களிலும் இடைவிடாது இரவு பகலாக அவர்கள் அதற்கு ஒடியூட்டி கொண்டு அந்த பேரெழுச்சியை பொலிகண்டிக்கு கொண்டு சென்றார்கள். ஆனால் அதை அரசியல் மயப்படுத்த விரும்பிய சாணக்கியன் சுமந்திரன் அவர்கள் பொலிகண்டியில் வைத்து மக்களால் நிராகரிக்கப்பட்ட சம்பவம் இடம்பெற்றது. அது அவர்களாகவே தங்களுக்கு ஏற்படுத்தி கொண்ட ஒரு வினை. அது யாருமே அவர்களுக்கு இப்படி செய்யணும்னா அவர்கள் சிலவற்றை தாங்கள் தான் இதனை செய்தது போல காட்டிக்கொள்ள முனைந்த பொழுது இடம்பெற்றது. அது மிக பாரிய எழுச்சி. இலங்கை அரசாங்கமே இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்தது. ஏன்னா இப்பொழுதுதான் சொல்றதாக 38 பேருக்கு எதிராக நாங்கள் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறோம் சட்ட கொடுக்கி என்றும் பரவாயில்லை. அது இதனை எதிர்பார்த்துத்தானே அந்த பேரெழுச்சிகள் லட்சம் லட்சமாக மக்கள் கலந்து கொண்டார்கள். ஒரு 38 பேருக்கு எதிரான வழக்களை அவர் சந்தித்துக் கொள்வார்கள். திறமையான தமிழ் வழக்கறிஞர்கள் அதில் வாதாடி அந்த வழக்கின் தீர்ப்பை மாற்றவும் முடியும். அது ஒரு விடயம். இப்பொழுது ஒரு வருடம் முடிய போகிறது, இன்னும் ஒரு எழுச்சி அப்படி இடம்பெறுமா என்பது இப்பொழுது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதை அவ்வளவு நாங்கள் நிறுத்திவிட்டு நிச்சயமாக நாங்கள் அதற்கு பின்னரான சில செயற்பாடுகள் அந்த எழுச்சியை வீழ்ச்சி அடைய செய்துவிட்டார். அப்படிதான் நான் சொல்லுவேன். அந்த 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 பொத்துவில் முதல் பொலிகண்டி வரை என்பது கடந்த ஆண்டு
பிப்ரவரி மாதம் ஏற்பட்ட எழுச்சியை தொடர்ந்து அந்த எழுச்சியை தக்க வைத்துக் கொள்வதில் தமிழர் தரப்பு அல்லது தமிழர் தலைமைகள் தவறிவிட்டன. இதனை நாங்கள் பகிரங்கமாக நாங்கள் எங்களுக்குள்ளேயே ஒப்புக்கொள்ள வேண்டும். கட்டாயம் சில விடயங்களை நாங்கள் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். ஒப்புக்கொள்ளும் பொழுதுதான் எங்களுக்கும் அது நாங்கள் எங்கே தவறு விட்டிருக்கின்றோம், எப்படி நாங்கள் எங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற விடயம் இருக்கின்றது. ஆனால் நீங்கள் கூறிய அந்த எழுச்சி ஒரு உலகத்தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு தென்பை கொடுத்திருக்கின்றது என்றால் எங்களுடைய காலங்கள் கடந்தவுடன் அது அப்படியே அடங்கி விடுமா என்று எல்லாம் சிந்தித்தவர்களுக்கு ஒரு ஒரு தென்பை கொடுத்திருக்கின்றது. அந்த லட்சியம் இன்னும் சாகவில்லை என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். ஐயா, இனி தொடர்ந்து வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட 1720 நாட்களுக்கு மேல் வீதியிலிருந்து போராடி கொண்டு வருகின்றார்கள். மாதா மாதம் தங்களுடைய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் ஐநாவினுடைய தீர்மானத்துக்கு 46-1 கொண்டு வந்த தீர்மானத்துக்கு அது ஒரு வலு சேர்த்திருக்கின்றது. இது தொடர்பாக இந்த இவர்களுடைய போராட்டம் 46-1 தீர்மானம் மார்ச் மாதத்தில் கொண்டு வந்தது தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் அடுத்த கட்டத்துக்கு ஓரளவுக்கேனும் நகர்த்தி செல்வதற்கான பாதையை கண்டுபிடித்திருக்கின்றது என்று நீங்கள் அவதானித்தீர்களா? அது ஒரு 5 ஆண்டுகளை பூர்த்தி செய்த ஒரு போராட்டம். அந்த போராட்டம் அரசியல் போராட்டம் அல்ல, உயிர் போராட்டம். என்னுடைய பிள்ளை, என்னுடைய கணவர், என்னுடைய சகோதரர், என்னுடைய மைத்துனர், என்னுடைய உறவினர், என்னுடைய குடும்பத்தவர் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்பதை தெரியாது. இருக்கிறார் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு அந்த உயிருக்காக அந்த உறவுகள் நடத்துகிற போராட்டம். அந்த உறவுகளில் நாம் முக்கியமாக ஒன்று சொல்ல வேண்டும், தாய்க்குலம். பெண்கள் தான் தலைமை தாங்குகிறார்கள். அந்த போராட்டம் பெண்களால் கொண்டு செல்லப்படுகிறது. அதற்குள்ளும் சில அரசியல் விளையாட்டுகள் நடந்து அவர்களுக்குள்ளும் சில பிளவுகளை ஏற்படுத்தி 2-3 அணிகளாக பிரிந்து கொண்டாலும் அந்த பிரிந்தவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒவ்வொரு பிரதேசங்களில் தங்களை நிறுத்திக் கொண்டார்கள். ஒரு இடத்தில் வந்து மோதிக்கொள்ளவில்லை. அதாவது பொத்துவில் முதல் பொலியொன்றிக்குள் வந்து மோதிக்கொண்டு மற்ற அணிகளை பிளவுபடுத்த வழிக்கின்றது போல அவர்கள் பிளவுபடாமல் ஒவ்வொரு பிரதேசங்களில் அவர்கள் தங்களுடைய போராட்டங்கள் நடத்துகிறார்கள். ஆனால் இவர்களுக்கான ஒரு தலைமை சக்தி இருக்கிறது, வணக்கத்துக்குரிய சக்தி வேலடி வருகிறார்கள். அப்படி சில பேர் அதை பொதுவாக இருந்து தலைமை தாங்குகிறார்கள், பேச்சாளர்களாக இருக்கிறார்கள், சில சட்ட நடவடிக்கைகளை அவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். வழக்கறிஞர் ரட்னவீர் அவர்கள் யார் பக்கமும் இல்லாமல் சில சட்ட நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ இந்த காணாமல் போன போராட்டம் வந்து ஒரு மனிதாபிமான போராட்டம், உயிர் போராட்டம். அது இறுதி நாள் வரை உயிருடன் போராடி கொண்டிருக்கின்ற ஒரு போராட்டம். அதில் கூட இத்தனை தாய்மார் இறந்து விட்டார்கள், இத்தனை தந்தைமார் இறந்து விட்டார்கள், தங்கள் உறவுகளை பிள்ளைகளை தேடி போன பெற்றார் இத்தனை பேர் தங்கள் உயிரை கொடுத்து விட்டார்கள் இந்த போராட்டத்திலே. குளிரிலும் மழையிலும் வெயிலிலும் படுக்கையில் நிறையும் அந்த போராட்டத்தை நடத்தி கெடுபிடிகள், இராணுவ கெடுபிடிகள், அவர்கள் போடுகின்ற பந்தல்களை பிடுங்கி எறிவது, அவர்களை பயமுறுத்துவது, அவர்கள் கூடுகின்ற இடங்களில் இருந்து அவர்களை அகற்றுவது போன்ற விடயங்கள் கூட இராணுவத்தால் மேற்கொள்ளப்பட்டது, காவல்துறையால் மேற்கொள்ளப்படுகிறது. ஆனாலும் போராட்டம் தொடர்கிறது. இந்த போராட்டம் தான் மக்கள் போராட்டம். இதற்குள்ளும் சில அரசியல் சக்திகள் புகுந்து தங்களுடைய வழக்கமான பம்மாத்து வேலை செய்ய போன பொழுது மக்கள் அவர்களை பின்தள்ளி விட்டார்கள், முன்னுக்கு போக விடவில்லை. அப்ப அங்கே மக்கள் போராட்டத்துக்கு பின்னால் சில அரசியல் கட்சிகள் தங்களுடைய எதிர்கால நன்மகருதி இணைந்து கொள்கின்றனவே தவிர அவர்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை. ஏன்னா அது மக்கள் போராட்டம். அந்த மக்கள் போராட்டம் மக்கள் போராட்டமாகவே தொடர வேண்டும். எவ்வாறு பொத்துவில் பலிகண்டி ஒரு மக்கள் போராட்டமாக ஆரம்பித்து வெற்றி கண்டதோ அதை நோக்கிய ஒரு பயணம் தான். இதனால் இந்த போராட்டம் நான் ஏற்கனவே சொன்ன போல உயிர் போராட்டம். அவர்களுக்கு சில விடயங்களுக்கு காசை கொடுத்து நிறுத்த முடியாது, மரணச்சான்றிதழை கொடுத்து அவர்களை சமாளிக்க முடியாது, நஷ்டம் கொடுத்து சமாளிக்க முடியாது. இந்த விடயம் ஜெனிவாவில் என்று முக்கியம் பெற்றிருக்கிறது. நீங்கள் சொன்னது போல முன்னரெல்லாம் பொறுப்பு கூறல் ஏற்கனவே இடம்பெற்ற போர்க்கால நிகழ்வுகளுக்குத்தான் கேட்கப்பட்டது பொறுப்பு கூறல். அதற்குத்தான் சர்வதேச நீதி விசாரணை பொறுமுறை கேட்கப்பட்டது. அதற்குத்தான் இலங்கை அரசாங்கம் உன்னரசர் வழங்கிவிட்டு புதிய அரசாங்கம் வந்து தங்களை விலத்தி கொண்டது. ஆனால் இந்த பொறுப்பு கூறல் கடந்த அரசாங்கத்துக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் இனி வரப்போன்ற அரசாங்கங்களும் இருக்கும். அது அரசாங்கங்கள் சம்பந்தப்பட்டது. எவ்வாறு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை ராஜீவ் ஜேஆர் ஒப்பந்தம் என்று சொல்லாமல் 2 நாட்டு ஒப்பந்தம் என்று சொல்கிறோமோ அதுபோல இலங்கையில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் பொறுப்பு கூற வேண்டிய ஒரு விடயம், அவர்களதற்கு சரியான பதில் சொல்ல வேண்டிய கடப்பாடு. காணாமல் போனவர்களுக்கான அலுவலகம் திறப்பதோ, அதற்கான அதிகாரிகளை மாற்றுவதோ, புதிதாக நீதிபதிகளை போடுவதோ, முதலாவதாக போட்ட பரணகம அறிக்கை எங்கே போனது? சில நியாயங்களை அந்த பரணகம அறிக்கை சுட்டி காட்டியது காணாமல் போன விடயங்களில். அந்த அறிக்கை குளிர்சாதன பட்டிகள் போய்விட்டது.
அதற்கு பிறகு ஜனாதிபதி ஆணைக்குழு, அதற்கு பிறகு எத்தனை விசாரணைகள், எத்தனை அலுவலகங்கள். ஜெனீவாவுக்கு ஜெனீவா வரும் பொழுது ஒரு அலுவலகம் திறக்கப்படும், சில அதிகாரிகள் அங்கே போவார்கள், பிறகு அது காணாமல் போய்விடும். இப்போ இப்பொழுது இன்றைக்கு மனித உரிமைகள் பேரவையில் இருக்கின்ற எங்கள் தீர்மானத்தில் நிகழ்கால நிரூபிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்ற ஒரே ஒரு விடயம் காணாமல் போனவர்கள், காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய மற்ற விடயங்கள் அதனோடு சேர்க்கப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் சொல்ல வேண்டும். இதுதான் உடனடியாக இலங்கை அரசாங்கத்தை நெருக்கடிக்குள் கொண்டு செல்வது. மற்ற விடயங்களை அவர்கள் எப்படியாவது தப்ப பார்ப்பார்கள். காலத்தில் இப்பொழுதே 12 ஆண்டுகள் முடிந்து விட்டது. காலத்தை எடுத்தடிப்பது என்பது நீதியை இல்லாமல் செய்வது தானே. இப்போ அப்படியால் அந்த பொதுமக்கள் போராட்டம் நினைக்கிறேன் அதற்குத்தான் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களிடமிருந்து போதிய ஆதரவு கிடைக்க வேண்டும். ஏனென்றால் அந்த போராட்டத்தை நாங்கள் முழுமையாக கொண்டு செல்வதன் கூட, ஏன்னா அது வந்து முழுக்க முழுக்க உறவுகள் சம்பந்தப்பட்ட போராட்டம் உண்டு. அதன் அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடியது ஜெனீவாவை. ஜெனீவாவில் ஜூன் மாதமும் செப்டம்பர் மாதமும் இடம்பெற்ற அறிக்கைகள், அது ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவின்படி மனித உரிமை ஆணையாளர் பெச்சிலட் எம்மையார் அவர்கள் முதலிலே அது ஒரு வாய்மூல அறிக்கை கொடுத்தார். அந்த வாய்மூல அறிக்கை இலங்கை அரசாங்கத்துக்கு படு கொதிப்பை ஏற்படுத்தியது. ஏனென்றால் எதை எது சொல்லக்கூடாது என்று அவர்கள் நினைத்தார்களோ அதை எல்லாத்தையும் அவர் சொல்லிவிட்டார். இதுதான் இலங்கைக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய நெருக்கடி. இப்படியெல்லாம் இணைய அரசர்களில் இருந்து நாங்கள் விலகிவிட்டோம் என்றால் தப்பிட்டோம் என்று நினைத்தவர்கள் பெரும் பொறிக்கல் ஆகப்பட்டார்கள் பெச்சிலட் எம்மையாரிடம். நன்றி அந்த விடயத்தை தந்ததற்கு. இன்னும் சில விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். தமிழ் மக்களுடைய வரலாற்றில் மே 2009 அந்த இனப்படுகொலை 140,000 மேற்பட்ட மக்களை 2-3 நாட்களில் கொன்று குவித்தது. இந்த விடயத்தை இலங்கை அரசாங்கம் வரலாற்றிலிருந்து முற்றுமுழுதாக அகற்ற வேண்டும் என்று விரும்புகின்ற நிலையில் கனடாவில் உள்ள எங்களுடைய தமிழ் உறவுகள் சிறப்பாக ஒரு செயல்பட்டிருக்கிறார்கள். அதாவது இன அழிப்பு அறிவூட்டும் வாரத்தை கொண்டு வந்து சேர்த்தார்கள். எவ்வளவு ஒரு மகிழ்வாக எங்களுடைய, ஏனென்றால் இவர்கள் எல்லாம் எங்களுடைய உறவுகள், இறந்தவர்கள். அவர்களை இந்த அத்தியாயங்களிலிருந்து அகற்றுவதை நாங்கள் எந்த காலத்திலும் இடமளிக்கக்கூடாது என்று கனடிய தமிழ் மக்கள் அங்கே சிறப்பாக செயல்பட்டார்கள். அதையும் நாங்கள் நினைவு கூறுவோம். அதே வழியில் அதில் ஒரு பிந்திய ஒரு செய்தியை நான் சொல்ல வேண்டும். இப்பொழுது ஒரு புதிய இலங்கைக்கான தூதுவர் இங்கே வந்திருக்கிறார். அவர் முன்னர் சில மனித உரிமைகள் செயற்பாடுகளோடு சம்பந்தப்பட்டு இருப்பதால் அவரை கனடி அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. இப்பொழுது அந்த ஒரு தகுதியை பயன்படுத்தி இந்த அறிவூட்டல் கிழமை என்கின்ற அந்த சட்டத்தை அகற்றுவதற்கான முயற்சிகள் தீவிரமாக இலங்கை அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படுகிறது. சில வேளைகளில் உச்ச நீதிமன்றத்தில் கூட இலங்கைக்கான தூதுவருடைய அனுசரணையோடு இங்குள்ள ஒரு முக்கியமான சிங்கள அமைப்பு ஒரு வழக்கை தாக்கல் செய்வதற்கான ஏற்பாடுகள் அதனுடைய தீர்ப்பு அப்படி வரும் என்பது எங்களுக்கு ஒரு பில், ஒரு சட்டம் மூலம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது. ஆனால் ஒரு சிறு வித்தியாசம் என்னவென்றால் இது ஒரு தனிநபர் பிரேரணையின் மூலம் சட்டமாக்கப்பட்டது. இதனுடைய அரசாங்கத்தினுடைய ஒரு சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டு சட்டமாகவில்லை. அந்த வகையிலே எங்கேயாவது ஒரு லூப் ஹோல் இருக்கலாமா என்று அவர்கள் தேடுகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் அவ்வாறான ஒரு வழக்கு தாக்கலாகுமானால் அதற்கான மாற்று வழக்கை தாக்கல் செய்வதற்கான ஏற்பாடுகளையும் இங்குள்ள தமிழர் தரப்பு ஆயத்தமாக கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அதை நீங்கள் கூறுவது சரி. ஏனென்றால் சுரேன் ராகவனையும் கூட அவர்கள் முயற்சி செய்தார்கள். இங்கே போய் தமிழர்களோடு நீங்களே தொடர்பு கொண்டு அதை இல்லாமலாக்க பார்க்க வேண்டும் என்று அரசாங்கம் முயற்சி செய்ததும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நம்புகிறேன். அவர் இங்கே வந்தவர், இங்கே வந்து இங்கே உள்ள தமிழர் தரப்பு இங்கிலாந்துக்கு வந்து உங்களுடைய தமிழர்களை சந்தித்து விட்டு இங்கே வந்து தமிழர்களுக்கு என்ன வாக்கு, அப்பொழுது அவருடைய இறுதி காலம் வடமாகாண ஆளுநராக இருக்கின்ற பதவியின் இறுதிக்காலம். தேர்தலுக்கு 1 மாதத்துக்கு முதல் இங்கே வந்தவர். அவருக்கு ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னவென்றால் அவர் ஒட்டாவாவில் படித்தவர் கனடாவிலே. ஓஹோ, சிறிது காலம் அவர் ஒரு இன்ஸ்ட்ரக்டராகவும் பணியாற்றி இருக்கிறார். அவர் அதே ஒரு பெரிய தன்னுடைய ப்ரொஃபைலே அவர் கனடாவிலே பேராசிரியராக இருந்ததாக எல்லாம் போட்டு வைத்திருக்கிறார். இங்கே பேராசிரியா இருக்கவில்லை, அவர் படித்து அது ஒரு என்ன சொல்ற தியோலஜிக்கல் இறையியல். உங்களுக்கு தெரியும் அவர் ஒரு தமிழ் பௌத்தர். அவர் தமிழ் பௌத்தர், அந்த பௌத்த மொழியில் தான் அவர் இங்கிலாந்திலும் அதில் தான் பட்டமும் பெற்றவர் இங்கிலாந்திலே. இங்கேயும் வந்து அதன் மேற்படிப்பை படித்து அந்த தியோலஜி படித்து அவர் சிறிது காலம் அந்த அவர்கள் அந்த 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 இறுதி காலத்திலே 1-2 மாதங்களுக்கு இன்ஸ்ட்ரக்டராக கொடுப்பார்கள் பலர்கள் தெரியும் உங்களுக்கு. அதை அவர் தன்னுடைய ப்ரொஃபைலில் கனடாவில் பேராசிரியராக இருந்தவர் என்று போட்டு வைத்து தான் அரசியல் செய்கிறார். இப்பொழுது அவர் பென்னி பிராந்தியத்துக்கு இலங்கை அரசாங்கத்தின் பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். சரி, அப்ப அவரால் எதுவுமே இங்கே மாற்றம் செய்ய முடியாது. ஏனென்றால்
அவர்கள் தமிழ் மக்களை பிரெயின் வாஷ் செய்யக்கூடிய அளவிற்கு இன்று தமிழ் மக்கள் இல்லை. தமிழ் மக்களை இப்பொழுது மூளைச்சலவை செய்வதற்கு அவர்கள் எத்தனை பேரையும் அனுப்பலாம், ஆனால் புலம்பெய்ந்த தமிழ் மக்களை மூளைச்சலவை செய்யக்கூடிய அளவுக்கு இல்லை. ஆனால் மூளைச்சலவுக்கு அப்பால் அவரோடு சேர்ந்து இயங்குகின்ற தமிழர்களும் குழுக்களும் இருக்கின்றன, அது வேறுபடியும் அது இல்லாத உண்டு. ஆனால் தமிழ் தேசியத்தோடு இருப்பவர்களுக்கும் மூளைச்சலவை செய்வதற்கு எத்தனை ராகவங்கள் வந்து செய்ய முடியாது. நிச்சயமாக கூறியது அது மிகவும் நன்றி. ஏனென்றால் எங்களுடைய உறவுகளுக்கு அது தெரிய வேண்டும். இனி ஐயா, அந்த மே மாதத்தின் பொழுது, மே மாதம் என்றால் தமிழருக்கு முள்ளிவாய்க்கால் தான் ஞாபகம் வரும். ஆனால் உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருந்த COVID-19 இலங்கையிலும் அந்த அதை காரணம் காட்டி தமிழ் மக்கள் இந்த நினைவேந்தலை நினைவு கூறக்கூடாது என்று அங்கே தடை உத்தரவுகள் எல்லாம் கொண்டு வந்திருந்தார்கள். ஆனால் எவ்வளவு தடை வந்தாலும் இன விடுதலையில் எவ்வளவு பற்றிருக்கின்றார்களோ, தேசியம் தொடர்பாக பற்றிருக்கிறார்களோ, தங்களுடைய உணர்வு பூர்வமான தங்களுடைய நினைவு கூறலை நடத்தியிருந்தார்கள். நிச்சயமாக அது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. ஏனென்றால் தடைகள் சில இடங்களிலே வெற்றி அளிக்கவில்லை. இளைஞர் சங்கத்தை பொறுத்தளவில் கொரோனா என்பது, கோவிட் என்பது ஒரு பொதுவான விடயம். அதற்கான தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. மக்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்வதற்கு பழக்கப்பட்டுக் கொண்டார்கள். இப்பொழுதெல்லாம் அது உலகம் முழுக்க அது தெரிந்த விடயம். ஆனால் சில தடைகளை மீறி எவ்வாறு செய்யலாம் என்பதை அந்த வகையிலே சில தமிழர் தரப்பில் சேர்ந்தவர்கள் நிரூபித்து காட்டினார்கள். ஆனால் அதே போல சில இடங்களில் தவறவும் விட்டார்கள். அது அது பின்னால் நடைபெற்ற சில நிகழ்வுகள் நாம நாம் திருவனுடைய நிகழ்வை பார்க்கலாம், கருப்பு ஜூலாய் பார்க்கலாம், அந்த இடங்களிலே தவறுகளும் விடப்பட்டன. ஆனால் அவ்வப்பொழுதும் சில துணிகரமான சம்பவங்கள் இடம்பெறுகின்றன. அதில் ஒன்று மே மாதத்தில் இடம்பெற்றது. அதை நாங்கள் பார்த்தோம். பார்த்தோம் என்றால் சும்மா பார்த்தோம் என்று இல்லை, நடைபெறுவதை நேரடியாக பார்ப்பது போல காணொலிகளூடாக பார்த்து கொண்டிருந்தோம். சில இடங்களுக்கு செல்ல முடியாவிட்டாலும் சில இடங்களில் செய்யப்பட்டது. அது அதான் மிக முக்கியம். அந்த மக்கள் மத்தியில் அந்த எழுச்சி இருக்கிறது. ஆனால் இவ்வாறான விடயங்களிலே மக்களுக்கு தலைமை தாங்க வேண்டிய சில தமிழ் தலைமைகள் அறிக்கைகளூடாக தங்களை உயிரோட்டமாக வைத்திருக்கிறார்களே தவிர அவர்களால் சில விடயங்களிலே சரியாக செயற்பட முடியவில்லை. காணாமல் போய்விடுகிறார்கள், காணாமல் போய்விடுகிறார்கள். அதை நாங்கள் பார்த்தோம். 50-50 அதாவது முற்றுமுழுதாக அது அழிந்து போகாமல் காப்பாற்றப்படுகிறது என்பது உண்மை. நன்றி. இனி யாழ் பல்கலைக்கழகத்தில் அந்த நினைவு தூபியை அகற்றி ஒழிக்க வேண்டும் என்று இவர்கள் திட்டம் போட்டிருந்ததை யாழ் பல்கலைக்கழக மாணவர்களும் அதை தகர்த்து மீண்டும் அதை கட்டி எழுப்பியிருக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான விடயமாக நீங்கள் பார்க்கிறீர்களா? மிக மிக முக்கியமான விடயம். ஏனென்றால் தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டம் உச்சத்துக்கு போனதுக்கு காரணமே யாழ்ப்பாணத்திலே பல்கலைக்கழகம் அமைந்தது தான். யாழ்ப்பாணத்தில் பல்கலைக்கழகம் அமைந்திருக்காவிட்டால் சோழில் இந்த விடுதலை போராட்டம் கூட இந்த அளவிற்கு எழுச்சி பெற்றிருக்காது என்பது என்னுடைய கருத்து. அதற்காக நான் மக்கள் போராட்டங்களையோ மக்கள் எழுச்சியோ குறைத்து சொல்லவில்லை. எங்கேயாவது ஒருவர் முன்னுக்கு நிற்காப்ப அந்த இளையோர்களுடைய அந்த எழுச்சி வந்து எப்பொழுதுமே பொங்குதமிழ் எங்கே இடம்பெற்றது. லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்ட முதலாவது பொங்குதமிழ் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில். இந்திய இராணுவத்தின் வருகையின் பொழுது இராணுவத்தினுடைய முதலாவது வீழ்ச்சி அங்கே ஏற்பட்டது யாழ்ப்பாண பல்கலை வளாகத்துக்குள். நான் சில விடயங்கள் எடுத்துக்கொண்டு போவோம்னா பல்கலைக்கழகம் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடத்திலே விடுதலை போராட்டத்தில் இருக்கிறது. அது அந்த சம்பவம் நீங்கள் குறிப்பிட்ட அந்த மே மாத சம்பவம் வந்து அவர் திட்டமிட்ட செயற்பாடு. அதற்குள் பல்கலைக்கழகத்துக்குள் பணியாற்றுகின்ற சில உயர் அதிகாரிகள், அவர்கள் சார்ந்த அரசியல் தலைமைகள் அதில் முக்கிய பங்கு வைத்தன. இப்போ என்னுடைய பார்வையில் நான் ஒன்று தான் சொல்லுவேன், துணைவேந்தர் அந்த விடயத்திலே ஒரு சூழ்நிலையின் கைதியாக்கப்பட்டவர். என்னுடைய பார்வையில் ஒரு சூழ்நிலையின் கைதி. அவரே ஆரம்பத்திலே அவர் சொன்னது எல்லாத்தையும் செய்தார் தன்னுடைய பதவியை காப்பாற்ற. ஆனால் ஒரு கட்டம் வரும் பொழுது அவர் சில விடயங்களை எங்கிருந்தோ வந்த சில ஆலோசனைகளையும் வைத்து கொண்டு அந்த துணிவுடன் மீளவும் அதனை அதில் கட்டுவதற்கு அவர் அனுமதி கொடுத்தார். ஆனால் அந்த முன்னர் இருந்தது போன்ற அந்த எந்த இதை காட்ட வேணுமோ அது அங்கு காட்டப்படவில்லை. சற்று மாற்றம் பெற்று விட்டது. அது பார்ப்பவர்கள் தெரியும். அது கூட அவர் சொல்லியிருக்கலாம், இப்பொழுது இதனை செய்யுங்கள், காலக்கிரமத்திலே மாற்றலாம் என்று. இப்போ மாணவர்களுக்கும் அந்த இடத்தில் மீண்டும் அந்த நினைவு தூவி வர வேண்டும் என்பதில் அக்கறை இருந்தது. அதன்படி செய்யப்பட்டது. சமயாசார முறைப்படி அதனை இடிப்பதற்கு அனுமதி வழங்கிய துணைவேந்தரே தன் கரங்களால் திறந்து வைத்து சமயாசார முறைப்படி அதனை மீளத்தில் ஏற்படுத்தி கொண்டார். அந்த இடத்தில் தான் இப்பொழுதும்
கடந்த நவம்பர் மாதம் மாவீரர் நினைவு கூட அங்குதான் இடம்பெற்றது. அந்த அந்த தூவிக்கு முன்னால் தான் எத்தனையோ இராணுவ தடைகளை உடைத்து மாணவர்கள் அதில் தீபம் ஏற்றினார்கள். அந்த ஒளிப்படங்கள் பகிரங்கமாக வெளியே வந்தன. அதான் சொல்றேன், அந்த பல்கலைக்கழகம் என்ற ஒன்று அங்கிருப்பதும் அந்த மாணவருடைய துணிச்சலும் தான் மக்கள் மத்தியிலே ஒரு அடிச்சலையும் துணிச்சலையும் அடிச்சியையும் துணிச்சலையும் கொடுக்கிறது. ஏனால் மாணவர்கள் இளையோர் முன்னுக்கு நிற்கிறார்கள். இப்ப அரசியல் தலைவர்களை பற்றி யாருமே அக்கறை இல்லை. உண்மை சொல்ல எந்த கட்சியா இருந்தாலும் நான் தனித்து சொல்லவில்லை. பொதுவாக இளையோர்கள் பின்னாலும் மாணவர்கள் பின்னாலும் மக்கள் பின்னாலும் தான் இப்பொழுது செல்ல வேண்டிய சூழ்நிலை அரசியல் தலைவர்களுக்கு வந்திருப்பதை நாங்கள் கடந்த வருட பொத்தூர் முதல் பொலிகண்டு வரையிலேயே பார்க்க தொடங்கிவிட்டோம். இப்பொழுது காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனா இந்த மாற்றங்கள், உண்மையான மாற்றங்கள் ஏற்பட வேண்டிய நேரங்களிலும் ஏற்படுமா என்பதுதான் ஒரு கேள்விக்குறி. இப்ப நாங்கள் பல விடயங்களை பார்க்கிறோம். ஏனென்றால் மாகாணத்தில் தேர்தல் வருமோ இல்லையோ தெரியாது. மாநகராட்சி தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல்கள் ஒரு இடங்கள் பின்புற போவதாக சொல்லப்படுகிறது. அதன் பின்னர் ஏற்பட்ட யாழ்ப்பாண மாநகரசு முதல்வருடைய தெரிவு, அவர்களையோ அவர் பின்னால் இருப்பவர்கள், அப்ப கட்சிகள் எல்லாம் ஒதுக்கப்படுகின்றன. ஒரு ஒரு தனி தனி மனித அந்த இது வந்து முக்கியத்துவம் பெறுகிறது அவருடைய ஆளுமையால், செயற்பாட்டினால், மக்களுக்கு நம்பிக்கையினால். அரசியல் கட்சிகள் தூக்கி வீசப்படுவதையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் முழுமையாக தூக்கி வீசப்பட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. மாற்றம் ஏற்பட வேண்டுமானால் அரசியல் கட்சிகளுக்குள் சில மாற்றங்களும் சிலரை தூக்கி வீசுவதும் ஏற்பட வேண்டும். அதனை நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறாங்கள். கருப்பு ஜூலையில் பார்த்தோம். கருப்பு ஜூலையில் கூட அந்த அந்த தேக்கண்ணை காணப்பட்டது. முக்கியமான ஒன்று தியாக தீபம் நினைவு தினம் வந்தது. செப்டம்பர் மாதத்திலே கஜேந்திரன் துணிச்சலாக சென்று அங்கு தீபம் ஏற்றிய பொழுது எவ்வாறு காவல்துறையை கையாண்டார்கள், எவ்வாறு இழுத்து ஏற்றினார்கள். அப்பொழுது என்ன சொல்லப்பட்டது அந்த கட்சியினர், நாங்கள் இதனை பொறுத்திருந்து பார்க்க மாட்டோம், நாங்கள் நீதிமன்றத்தில் நியாயம் பெறுவோம் என்று வழக்கு தாக்கல் செய்தார்களா காவல்துறை மீது? அறிக்கையாகவே போய்விட்டது தானே. சின்ன சின்ன விடயங்களுக்கு எல்லாம் நீதிமன்றத்தில் ஆஜராகிற சுமந்திரன் அங்கே போனார். இந்த விடயத்திலே அரசியல் கட்சி பார்க்கிறாரா? நான் சொல்வது என்னவென்றால், எங்கள் கண்ணுக்கு முன்னால் கட்சி வளர்ப்பு, சுய அரசியல் வளர்ப்பு, தங்கள் பிம்பத்தை வளர்ப்பது போன்ற விடயங்களில் தமிழ் மக்களுடைய தலைவர்கள், தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் செயற்படுகிறார்கள். அதில் செல்வம் அடைக்கலாம் சொன்னார், அளவுக்கு மீறி தடைகளை ஏற்படுத்தினால் மக்கள் தடைகளை உடைப்பார்கள் என்று. அப்பொழுது மாவீரர் நினைவேந்தரும் பொழுது எங்கே போன சொல்ல வளைக்கலாம் என்று ஆக குறைந்து தன்னுடைய வீட்டு வாசல் கூட விளக்கேற்றவில்லையே. மக்கள் தடை உடைப்பார் என்பது நீங்கள் சொல்லித்தான் மக்கள் செய்ய ஒன்றும் இல்லை, மக்கள் உங்களையும் உடைப்பார்கள் என்பதைத்தான் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மறந்து விடக்கூடாது. உண்மை உண்மை. இனி ஜூன் மாதத்தை, ஜூன் ஜூலை ஆகஸ்ட் எடுத்து பார்த்தால் நாங்கள் ஐநாவினுடைய வாய்மூல அறிக்கை வந்தது. அப்பொழுதெல்லாம் கூறினார்கள் 20,000 மேற்பட்ட ஆதாரங்கள் இருக்கின்றது, பகுப்பாய்வு செய்ய வேண்டும் என்ற விடயங்களை கூறினார்கள். அதே போல் கருப்பு ஜூலை வளமையாக எங்களுடைய எல்லா நாடுகளும், புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எல்லா நாடுகளிலும் உணர்வு பூர்வமாக அந்த கருப்பு ஜூலை நினைவு கூறப்படும். இந்த ஆண்டு கூறப்பட்டது. இந்த ஆண்டு கொஞ்சம் ஒரு அமைதியாக, ஒரு தேக்க நிலை என்றால் இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கம் இருந்ததையும் நாங்கள் அவதானித்தோம். இனி அதை கடந்து நாங்கள் செல்லும் பொழுது திருச்செல்வம் அவர்களே, சீனாவினுடைய ஆதிக்கம், அதாவது போர்ட் சிட்டி உருவாகியது, சைனாவுக்காகவே உருவாக்கப்பட்ட அந்த சின்ன ஒரு ஐலண்ட், அது தொடர்பாக பெரிய ஒரு சிக்கலை கொண்டு வந்திருக்கின்றது. இவற்றையும் நீங்கள் எப்படி அவதானித்தீர்கள்? இந்த மூன்று விடயங்களையும் சொல்லுங்கள். அது சீனாவுடைய தொடர் ஆதிக்கம், சீனாவுடைய தொடர் ஆதிக்கம் அது இடம்பெற்று வருகிறது. நான் 2 முன்னர் மென் அண்ட் மெமரிஸ் என்கின்ற ஜேஆர் ஜெயத்னாவின் சுயசரித புத்தகத்தை ஒரு தேவைக்காக படிக்க வேண்டி வந்தது. அப்பொழுது பார்த்த பொழுது ஒரு விடயம் தெரிஞ்சது. 64 சினிமாவோ ஆட்சி காலத்திலே ஜவஹர்லால் நேருவுக்கு ஜேஆர் ஜெயவர்தனா என்ற கடிதம், அப்பொழுது அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் ஜேஆர் ஜெயவர்தனா. அந்த கடிதத்தில், 64 அந்த கடிதத்தில் அவர் நேருவுக்கு என்ன எழுதுகிறார் என்றால், சீனாவினுடைய ஆதிக்கம் இலங்கையிலே மெல்ல மெல்ல அதிகரித்து கொண்டு போகிறது, மக்கள் இதனை பார்த்து விரக்தி அடைந்து கொண்டு போகிறார்கள், அண்மையில் நடைபெற்ற சில இடைத்தேர்தல்களிலும் உள்ளூராட்சி சபை தேர்தல்களிலும் இப்போது இருக்கின்ற சினிமா அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் எவ்வாறு மனமாற்றம் கொள்கிறார் என்பதை தேர்தல் முடிவுகள் காட்டியிருக்கின்றன. இந்த விடயத்தில் நாங்கள் அக்கறை வேண்டிய காலம் வந்துவிட்டது என்று 64 ஜேஆர் ஜெயவர்தனா, அப்போதைய இந்திய பிரதமர், அவர் அப்பொழுது சுகம் இல்லாமல் ஒரு சத்திர சிகிச்சை இருந்தது பொழுது அவருக்கு விரைவில் சுகமடைய வேண்டும் என்று எழுதிய கடிதத்தில் ஜேஆர் ஜெயவர்தனா இதை சுட்டி காட்டியிருக்கிறார்.
1964 அப்பொழுது சிறிமா ஆட்சி என்பது இப்போ இருக்கின்றவருடைய கட்சி, ஒரே கட்சி, மைந்தாவுடைய கட்சி. மைந்தா இப்பொழுதுதான் எஸ்எல்பிபிக்கு வந்தார். சீனாவுக்கு ஹம்பாந்தோட்டையை கொடுக்கும் பொழுதும், துறைமுகத்தை கட்டும் பொழுதும், அங்கு சர்வதேச விமான நிலையம் கட்டும் பொழுதும் மைந்தா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தலைவர், ஜனாதிபதி. இப்போ 1964 ஜியார்ஜியாவுடன் அதை சுட்டி காட்டியிருக்கிறார், இலங்கைக்குள் சீனா மெதுவாக மெதுவாக கால் பதித்து கொண்டு போகிறது என்பதை. இப்போ இதில் தொடர்ச்சியான ஒரு செயற்பாடு, சீனா திருதி பொன்று இப்பொழுது வந்து கூறவில்லை. அது ஒரு தென்னிலங்கையிலே ஒரு மூலையில் தொடங்கி பிறகு தெற்கின் பல பகுதிகளிலும் வியாபித்து பிறகு ஏனையின் வீதி, கண்டி வீதி என்கின்ற பட்டுப்பாதை உட்பட அந்த பாதைகளை சீரமைத்து கொடுத்து அதன் பின்னர் கொழும்பு துறைமுகத்துக்குள் வந்து கிழக்கு நகரை தங்களுக்காக உருவாக்கி அது ஒரு தனியான ஒரு மாநிலமாக, அது கொழும்புக்குள் இருந்தாலும் கொழும்பு மாநகரசபை நிர்வாகத்தில் இல்லை, இலங்கை அரசாங்கத்தின் நிர்வாகத்தில் இல்லை. அவருடைய அந்த பிராந்தியத்துக்குள் செல்வதற்கு சீனாவுடைய காவல்துறையுடன் நீங்கள் விசா பெற்றுதான் உள்ளே செல்ல முடியும். அங்கே வருகின்ற கப்பல்கள் என்ன கொண்டு வருகின்றன, என்ன செயற்பாடு, அதை பற்றி யாருமே கேட்க முடியாது. அப்படியான உள்ளதில் வந்து இப்பொழுது கடைசியாக அதையும் சொல்ல வேண்டும், கடைசியாக இப்பொழுது சீனா நல்லூருக்குள்ளால் யாழ்ப்பாணத்துக்கு போகிறது வீட்டு கட்டி கொண்டு. இதுதான் முக்கியம், நல்லூருக்குள்ளால் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறது சீனா. இது இப்பொழுது முழுமையாக சரி எல்லாம், ராமர் பாலம் எவ்வளவு தூரம் ஒன்றும், இந்தியா பருத்தித்துறை எவ்வளவு தூரம் ஒன்றும் சீனா வந்து விசாரிப்பதற்கு ஒரு தேவையும் இல்லை. இதெல்லாம் அவர்களிடம் இருக்கிறது, ஆவணப்படுத்தலில் இருக்கிறது. ஆனால் ஒரு செய்தி இல்லை, இந்தியாவுக்கு கொடுக்கப்படுகிறது மீனவர்களுக்கு நிவாரணம் ஊடாக ஒரு செய்தி. இந்திய சீனாவினுடைய கால் பதிப்போ அல்லது ஆழக்கால் பதிப்போ அல்லது அகலமான கால் பதிப்போ என்பது இலங்கை முழுவதுக்கும் ஆகிவிட்டது. சாவச்சேரியிலே தனியான சீன அலுவலகம் இருக்கிறது, அது அதனுடைய பெயர் பலகையெல்லாம் சீன மொழியில் தான் இருக்கிறது. அப்போ யாரோ கேட்டதுக்கு சொன்னார்களாம், இது நீங்கள் பார்ப்பதற்கல்ல, எங்கள் பணியாளர்கள் இந்த அலுவலகம் அங்கிருப்பது என்பதை அடையாளம் காண்பதற்கு அவர்களுக்கு விளங்கும் மொழியில் நாங்கள் எழுதியிருக்கிறோம். அப்போ இனி நீங்கள் வடமாகாணத்திலே சீன மொழியில் வீதி பலகைகளின் பெயர்கள் வரும், வர்த்தக நிறுவனங்களின் பெயர்கள் வரும். ஏன்னா அவர்கள் அங்கே பணியாற்றப் போகின்றவர்களுக்கு அந்த கலையை எங்கே இருப்பதை அடையாளம் காட்ட வேண்டும். இப்படியான ஒரு சூழல் ஒரு நாட்டுக்குள் இன்னும் ஒரு நாட்டின் அரசாங்கம் வந்து செயற்படுகிறது என்றால் எவ்வளவு தூரம் அந்த நாட்டுக்கு அங்கே புதிய இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவிடம் கடன் கேட்கலாம், இந்தியா கடனை கொடுக்கலாம், இலங்கை எல்லாரிடமும் கடன் வரும். ஏன்னா அது ஒரு மிக வறிய நாடு, ஒரு பஞ்சமும் பட்டினியும் ஒன்று போட்டி போடுகின்றன. போதிய இடம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் திருச்செல்வம் அவர்களே, அவர்களுடைய உறவு நிலையில் ஒரு வீழ்ச்சி கண்டதையும் நாங்கள் பார்த்துருக்கிறோம். அதாவது நடுக்கடலில் கப்பல் எரிந்தபடியும் பேசியிருக்கின்றோம், உரம் வந்து திருப்பி அனுப்பப்பட்டது, அதற்கான இழப்பீடு தர வேண்டும் என்று அவர்களிடையில் ஒரு முருகல் நிலை இருப்பதையும் நாங்கள் அவதானித்திருந்தோம். அது ஏறி இறங்கி வந்து கொண்டிருந்தது. அதே போல்தான் இந்தியாவை பொறுத்த மட்டும் இந்தியாவுடன் நல்ல உறவு இருந்தது, ஒரு கீழ்மட்ட உறவாக இருந்தது, மீண்டும் அதை கட்டி எழுப்பியிருக்கின்றார்கள். இல்லை, அரசியலில் பார்க்கும் பொழுது பரபரப்பான செய்திகள் எப்பொழுதுமே எங்களுக்கு ஏதோ இடம் பெறுகிறது போல காட்டிக்கொள்ளும். ஆனால் அதற்கூடாக வேறு விதமான செயற்பாடுகள் அரசியலில் இருக்கலாம். ஏனால் சீனாவினுடைய கால் பதிப்பு பல முனைகளில் அமெரிக்கா, இந்தியா போன்ற நாடுகளுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது, இலங்கை போய்விட்டது என்கின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கல. அப்போ அவர்களிடமிருந்தும் தேவையான உதவிகளை பெற வேண்டும் என்றால் சில விடயங்களிலே ஒரு விதமான உடன்பாடுக்குள் இருந்து கொண்டோ சில செயற்பாடுகளை அவர்கள் காட்ட முடியும். உரக்கப்பலை திருப்பி அனுப்பியதை என்ன உத்தரவாதம், அந்த உரம் வேறு வழியால் இலங்கைக்கு வராதென்று. இப்பொழுது விவசாயிகள் நேற்று முதலாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கையில் ஒரு உர திரவ போத்தலை வைத்துக்கொண்டு போராட்டம் செய்கிறார்கள். அந்த உர திரவத்தை தாங்கள் பயன்படுத்த மாட்டோம், அது வெளிநாட்டுகளின் கழிவுகள் என்று. ஏன் இந்த உரப்போ இந்த உர திரவம்தான் அந்த கப்பலில் வந்ததாக இருக்கக்கூடாதா, நடுக்கடலில் வைத்தவை இறக்கி இருக்க முடியாதா, இது இப்படி நடைபெற்றதா நான் சொல்லவில்லை, அல்லது வேறு வழியால் இந்த உரம் வந்திருக்க முடியாதா, இது ரசா இது வந்து இயற்கை உரம் என்று சொல்லிக்கொண்டு அந்த திரவங்கள் அதை சொல்ல இந்த போத்திரங்கள் நாங்கள் திறக்கவே மாட்டோம், இதனை நாங்கள் எங்களுடைய மண்ணில் ஊற்றினால் மண் நாசமாகும் என்று விவசாயிகள் போராடுறார்கள். இப்பொழுது இலங்கையில் இடம்பெறுகின்ற மிகப்பெரிய போராட்டம் யாருடையது, விவசாயிகளுடையது. இரண்டாவது போராட்டம் யாருடையது, அரசாங்க ஊழியர்களுடையது. ஒரு இராணுவ ஆட்சி எதை சொல்லுமோ அதான் நேரில் சொல்றார்கள், தொடர்ந்து அரசாங்க ஊழியர்கள்
இவ்வாறு செயற்படுவார்களானால் வீதிகளில் இறங்கி பதவியிலிருந்து நீக்கப்படுவார்கள். அப்ப ஜனநாயக உரிமை இல்லை, தொழிலாளர் உரிமை இல்லை, போராட்டங்களுக்கு இடம் இல்லை. இப்ப இது இது ஒரு அபாய எச்சரிக்கை. பதவியர் அப்ப விவசாயிகள் உரம் இல்லைன்றதை பற்றி அரசாங்கத்துக்கு அக்கறை இல்லை. மரக்கறி விலைகளை சில படி ஒளிப்படங்களை நீங்கள் பாருங்கள் பத்திரிகைகளில், ஒரு மரக்கறி சந்தையிலே அந்த மரக்கறிகளுக்கு மேலால் ஒரு இதில் குத்தி விலை போடப்படுகிறது. 100 கிராம் கேரட் 60 ரூபா. 100 கிராம் கேரட்னா 1 கேரட். வெங்காயம் என்ன விலை, மரக்கறிகள் என்ன விலை என்பதை பார்க்கும் பொழுது பைத்தங்காய் போஞ்சி எல்லாம் வந்து 100 கிராம் வந்து 90 ரூபா. ஒரு ஆள் சாப்பிடுவதற்கு ஒரு பைத்தங்காய் 100 ரூபா கொடுத்து வாங்கக்கூடிய அளவிற்கு அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் இல்லை, ஸ்திரமற்று போய்விட்டது, வருமானம் இல்லை. முட்டை போட்டு விலை, இன்றைய செய்தியை பார்த்தேன், முட்டை விலை விரைவிலே 1 முட்டை 80 ரூபாவுக்கு போகும் என்று போட்டுக்கிறார்கள். ரிச்சி 900 கிராம் 1000 ரூபாவுக்கு மேல் போகும் கோழி ரிச்சி. அப்ப மக்கள் பட்டினி சாவை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். போசாக்கின்ன வேற போகின்றது, பிள்ளைகள் படிக்க முடியாது, அவர்களுக்கு ஞாபக சக்தியெல்லாம் போகின்றது. இதை பற்றி யாருக்கு அக்கறை இந்த நாட்டில்? அரசியல்வாதிகளுக்கு சம்பளம் கூட்டுகிறார்கள், அவர்களுக்கு சாப்பாடு, அவருடைய பாராளுமன்ற கண்டினிலே கிட்டத்தட்ட ஒரு சாதாரண மனிதன் சாப்பிடுவதற்கு 10,000 ரூபாய் பருமதியான சாப்பாட்டுக்கு அவர்களுக்கு 120 ரூபா தான் கழிப்படுகிறது சாப்பாட்டுக்கு. இப்போ மானியம் வந்து பாராளுமன்றத்துக்கு வழங்கப்படுகின்ற உணவு மானியமே அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு நாளைக்கு சாப்பிடுவதற்கு போதும். இப்போ என்னவென்றால், இப்போ நாங்கள் எங்கேயோ இருந்து எங்கேயோ வந்து விட்டோம். பொருளாதார முடக்கம் தான் இன்று ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. விவசாயம் இல்லை, உற்பத்தி இல்லை, தொழிலின்மை. கொரோனா காலத்திலே பலருக்கு வேலை இல்லை. சில மேற்கு நாடுகளிலே அரசாங்கங்கள் ஏதோ உதவுகின்றன, இலங்கையில அதுவும் இல்லை. பாரிய சிக்கல்கள் அந்த நாட்டில் வந்து கொண்டிருந்தாலும், எது எப்படியாயினும் அவர் சிங்கள மக்களுடைய அதிக பெரிய ஆணையை பெற்று தன்னுடைய ஆட்சியை நடத்துவதாக அங்கே அவர் கூறிய பொழுது 20 திருத்தியை கொண்டு வந்தார்கள். அந்த மக்கள் இப்பொழுது அவர்களுடைய அந்த ஆளுமையின்மை, ஒரு இராணுவ, நீங்கள் கூறுவீர்கள் இராணுவ ஆட்சி தான் நடக்கின்றது என்று கூறுவீர்கள், ஆனால் அந்த இராணுவத்தோடு அவர்கள் கையாளுகின்ற விதங்கள், இவை எல்லாமே சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை கொண்டு வருவதை இப்பொழுது வெளிப்படையாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நீங்களும் இப்பொழுது கூறுவீர்கள் அங்கே எங்கெங்கெல்லாம் போராட்டங்கள் நடத்துகிறார்கள் என்று சொல்லி, இவையெல்லாம் ஒரு மாற்றத்தை 2022 மாற்றத்தை ஏற்படுத்ததற்கான ஒரு சமிக்ஞைகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சுருக்கமாக கூறுங்கள். நிச்சயமாக சில மாற்றங்கள் நிச்சயமாக வரும்போது தான் தெரிகிறது. ஏனென்றால் உதயகம்மம்பில வாசுதேவ நாணயக்கார மற்றும் விமல் வீரவன்சா போன்றவர்கள் ஒன்றில் அரசாங்கத்தோடு வெளியேற வேண்டும் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. பெசல் ராஜபக்ஷ அமெரிக்காவில் திரும்புவதற்கு முன்னர் இந்த மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என அவர் விரும்புவதாக கோதபையாக தகவல் சென்று விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் சிறிலங்கா சுதந்திர கட்சி மைத்திரிபால சிறிசேன தலைமையில் அரசாங்கத்திலிருந்து விலகி அவர்களுடைய எதிரணிகள் ஒரு கூட்டை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அதே வேளையில் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் பிரேமதாசோடு போனவர்களில் ஒரு கணிசமான தொகையினர் மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு வரக்கூடிய ஒரு சூழலும் காணப்படுகிறது. அதே வேளையில் சில எதிர்கட்சியினரை அமைச்சு பதவிகளை கொடுத்து தங்கள் பக்கம் இழுக்கின்ற வேலையை ராஜபக்சாக்கள் செய்வார்கள் என்பது நிச்சயம். இப்படியான ஒரு ஸ்திரமற்ற தமிழ்நாட்டில் இருப்பது போல ஒரு 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 எம்எல்ஏ கண்டால் இன்று நீங்கள் எந்த கட்சியில் இருக்கிறது கேட்டுத்தான் அறிய வேண்டியிருப்பார்கள் சொல்வார்கள். ஏன்னா அடிக்கடி மாறிக்கொண்டிருப்பது அதுபோன்ற ஒரு சூழ்நிலை இலங்கையில். இதொரு நல்லாட்சிக்குரிய அறிகுறி அல்ல. நல்லாட்சி என்பது அங்கே இல்லை, நல்லாட்சி இல்லை. ஆனால் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் சொல்வதற்கு அறிகுறி அல்ல. இது அதுக்குள் ஏற்பட்ட குழப்பங்கள், ஸ்திரமற்ற தன்மை ஏற்பட்டது, இது நாட்டுக்கு உதவாது. ஆனால் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுடைய அரசியல் தேவைகளுக்கு தமிழர் தரப்பு எவ்வாறு பயன்படுத்த முடியும் என்பதை அவர்களும் கூட புரிந்து கொள்வதாக இல்லை. இதுதான் மிக முக்கியம். ஒரு அதாவது எதிரியினுடைய பலவீனப்படுற நேரம் தான் நாங்கள் எங்களை பலப்படுத்துவதற்கான நேரம். நாங்களும் அதே போல பலவீனப்படுகிறோம் என்பதுதான் இறுதியாக நான் சொல்லக்கூடியது. நிச்சயமாக. நன்றி ஐயா. இனி 2 விடயங்கள் சுருக்கமாக பார்க்கலாம். குறிப்பாக செப்டம்பர் மாதம் தியாக தீபம் திலீபன் அவர்கள், இனி மாவீரர் நாள், தமிழருடைய வரலாற்றில் அவை இரண்டுமே நிரந்தரமாக நெஞ்சில் பதைந்தவை, அகலாத இந்த 2 நினைவு நாட்களையும் எவ்வளவு தடை வந்தாலும் நாங்கள் நினைவு கூறுவோம் என்று மக்கள் எழுச்சி பூர்வமாக நினைவு கூர்ந்தார்கள். இது உண்மையிலே இவ்வளவு தடைகள் இருந்தாலும், இராணுவ கெடுபிடிகள் இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் தடை உடைத்து எங்களுடைய மக்கள் சர்வதேச நாடுகளிலும் நினைவு கூர்ந்ததை எங்களுடைய மக்களுக்கு ஒரு அந்த நம்பிக்கையை கொடுத்து கொண்டிருக்கின்றதுதான் நான் புரிந்தேன். நீங்களும் அப்படி உங்கள் உணர்ந்திருப்பீர்கள் சுருக்கமாக? நிச்சயமாக நிச்சயமாக அதான் நான் சொன்னேன். வந்து
எங்களுடைய தியாக தெளிவனுடைய விட மிக மிக அதிகப்படியான அளவிலே ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியது வந்து மாவீரர் நினைவேந்தர். சில கட்சிகளின் தலைவர்கள் சில பொது இடங்களிலே கூடினார்கள், மக்கள் அவரோடு சேர்ந்து கொண்டார்கள், மக்கள் தாமாக சில முயற்சிகளை மேற்கொண்டார்கள். கடந்த ஆண்டுகளிலே தங்களை முக்கியத்துவப்படுத்தி காட்டினவர்கள் இம்முறை காணாமல் போனார்கள், அதையும் நாங்கள் பார்த்தோம். ஆனால் சில இடங்களில் மக்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இராணுவமும் காவல்துறையும் ஏதோ ஒரு இராணுவ நிர்வாக இராணுவ ஆட்சி நடவருகின்ற ஒரு மியான்மாரில் போன்று அன்றைய தினம் வீதி முழுவதும் பறக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் மோட்டார் வண்டிகளில் துப்பாக்கிகள் செய்தும் அவர்கள் ரோந்து சுற்றி கொண்டிருந்த அந்த நேரத்தில் மக்கள் தங்களால் முடிந்த அளவிற்கு, அதாவது நினைவேந்தல் நடைபெறுமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்த சில நீதிமன்றங்களுடைய தீர்ப்பும் அதற்கு சாதகமாக அமைந்தது. சில நீதிபதிகள் நேர்மையாக தீர்ப்பு கொடுத்த அரசியலுக்கு அப்பாற்பட்டது, சிலர் அரசியல் பக்கம் நின்றார்கள், சிலர் அரசியல் சார்ந்த தீர்ப்பு கொடுத்தார்கள், சில நீதிபதிகள் இல்லை, சட்டத்தை மீறினால் அதன் பிறகு வாருங்கள், இப்பொழுது முன்கூட்டியே தடை விதிக்க முடியாது என்று ஊர்காத்துறை, மல்லாகம், பருத்தித்துறை நீதிமன்றங்கள், சாவைச்சேரி நீதிமன்றங்கள் தீர்ப்பு கொடுத்தார்கள். முல்லைத்தீவிலே வழங்கப்பட்ட தீர்ப்பை மறு பரிசீலனைக்கு சென்ற பொழுது அந்த நீதிபதி தான் வழங்கிய தீர்ப்பையே மாற்றினார். அந்த அதையும் நாங்கள் சொல்ல வேண்டும். அதை சில இடங்களில் நீதி பிழைக்கவில்லை, அது நீதிமன்றங்கள் அதை சரியான முறையில் கையாண்டதும் மக்கள் சில இடங்களில் துணிச்சலாக மேற்கொள்ள உதவியது. நாங்கள் அந்த விடயத்திலே உண்மையிலே நன்றி சொல்ல வேண்டும். இந்த விடயங்களில் மீளவும் நீதிமன்றத்துக்கு எடுத்து சென்றவர்களுக்கு அது துணிச்சலாக அவர் அதை மேற்கொண்டதை நாங்கள் கட்டாயம் குறிப்பிட்டே ஆக வேண்டும். நிச்சயமாக. இனி நாங்கள் நிறைவாக இந்தியாவினுடைய நிலைமை நான் அர்ப்பணத்திலே கூறியிருந்தேன். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே இருந்த உறவு ஒரு ஏறி இறங்கி கொண்டிருந்த நிலையில் சமீப காலத்தில் உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்துக்கு தூதுவர் வந்து தமிழர் தரப்பினை சந்தித்தார்கள். தொடர்ச்சியாக இப்பொழுது இருந்தாப்போல் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் உள்ள உறவு ஒரு நல்ல ஒரு மாற்றம் என்று வந்திருக்கின்றது. அவர்களை பொருளாதார சிக்கலிருந்து காப்பாற்றுவதற்கு இந்தியா முன் வந்திருப்பது, இனி சீனாவினுடைய அந்த அவர்களுடைய இருக்கின்ற உறவில் ஒரு தாழ்வு கீழே போன தன்மையும் உணர்ந்திருக்கின்றோம். அவையெல்லாம் இருக்கும் பொழுது தமிழர் தரப்பும் கூட இப்பொழுது நாங்கள் ஆரம்பத்தில் உரிய 13வது திருத்தி சட்டம் தொடர்பாக பேசியது, இந்த நகர்வுகள் ஆரம்ப கட்ட ஒரு தமிழ் மக்களுடைய தீர்வை நோக்கி பயணிக்கின்ற ஒரு ஆரம்ப கட்ட புள்ளியாக நாங்கள் இதை பார்க்கலாமா, அடுத்த ஆண்டு இது ஒரு வழிவகுக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் நடந்த சம்பவங்களை வைத்து பார்க்கும் பொழுது? 30 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஒரு இலங்கை ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்ட விடயங்களை இப்பொழுதுதான் நாங்கள் ஆரம்ப புள்ளி என்று சொல்லுவோமானால் அதை விட மக்களுக்கான விஷயம் ஒன்றுமே இல்லை. இது 30 ஆண்டுகளுக்கு முன் செய்யப்பட்ட ஒப்பந்தம், மாகாண சபை என்பது 13வது திருத்தம் என்பது அன்று கொண்டுவரப்பட்டபடி எங்கள் 87ஆம் ஆண்டிலே. இப்போ நான் சொல்வது என்னவென்றால், எவ்வளவு காலத்துக்கு கொடுத்து கொடுத்து நட்பு வைத்திருக்க முடியும்? இலங்கை அரசாங்கத்துக்கு தேவைப்படுவது பணம், அந்த பணத்தை கொடுப்பதன் மூலம் இந்தியா தன்னை அங்கு நிலைநிறுத்திக் கொள்ளலாம் என்று நம்புமாக இருந்தால் அதை விட பட்கக்கடான முடியும் ஒன்றும் இல்லை. அந்த பிராந்தியத்தின் வல்லரசு, இந்து சமுத்திர பிராந்தியத்தின் வல்லரசு இந்தியா. இந்தியாவை மீறி எந்த நாடுகளும் எதுவுமே இலங்கையில் செய்ய முடியாது என்பது எழுதாத ஒரு விடயம், ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது நோர்வே தூதுவர் எரிக் சொல்வையும் ஒவ்வொரு முறையும் இலங்கை வந்துவிட்டு இந்தியா சென்றுதான் போனார் என்றால் என்ன ஃப்ளைட் இந்தியா கூட தான் போகிறதா? இல்லை, அங்கு சொல்லிவிட்டு தான் போக வேண்டும் நடந்ததை. அவர் தான் அமெரிக்காவும் செயற்பட்டது, இப்பொழுதும் அமெரிக்காவும் அப்படித்தான் செயற்படுகிறது. இந்தியாவை வைத்துக்கொண்டு தான் இலங்கை கையாளுகிறார்கள். காரணம் அந்த பிராந்தியத்தின் வல்லரசு. ஆனால் அந்த வல்லரசு தன்மையை இலங்கை தான் சீனாவுக்கு கொடுத்தது. அதாவது இந்தியாவை இந்து சமுதாய பிராந்தியத்தின் வல்லரசு தன்மையிலிருந்து இறக்குவது இலங்கை, சீனா இல்லை. இலங்கை இடம் கொடுத்துருக்காவிட சீனாவுக்கு தூரம் வந்திருக்க முடியாது. இப்போ அதன் பிறகு இலங்கைக்கு கொஞ்சம் கடனை கொடுப்பதன் மூலம் இந்தியா தன்னுடைய இடத்தை பிடித்து கொள்ள முடியும் என்று நம்புமாக இருந்தால் அதை விட வெட்கக்கடான விடயம் வேறொன்றும் இல்லை. இது முதலாவது. இரண்டாவது, தமிழர்களுடைய அரசியல் அபிலாசங்கள் நிறைவேற்றாவிட்டாலும் பரவாயில்லை, 13வது திருத்தம் சொல்லுகின்ற மாகாண சபையில் சொல்லப்பட்ட விடயங்களை கூட இந்தியாவினால் இந்த 30 ஆண்டுகள் தாண்டியும் இலங்கைக்கும் மாறி மாறி வந்த அரசாங்கங்களால் செயற்படுத்த முடியவில்லை என்றால் அது இந்தியாவின் கையாளாக தரும். அல்லது இந்தியாவிலே ஆட்சிகள் மாறிக்கொண்டு போகும்பொழுது இது காங்கிரஸ் ஆட்சி செய்த ஒப்பந்தம் தானே, நாங்கள் இதில் அக்கறைப்பட வேண்டும் என்றும் மோடி தரப்பு அதை நினைப்பார்கள். ஆனால் அவர்கள் தங்களை இந்தியாவென்று அந்த ஒருமைப்பாட்டுக்குள் பார்க்கவில்லை. அவர்களும் தங்களுக்குள் அரசியல் பேதங்களைத்தான் பார்க்கிறார்கள், கட்சி பேதங்களைத்தான் பார்க்கிறார்கள். நேற்றைய தினம் ஒரு செய்தியை படித்தேன் இந்திய பத்திரிகை ஒன்றிலே, உண்மையாக இலங்கை தமிழர்கள் விடயத்திலே இந்தியா அக்கறையாக இருப்பதானால் ஆக குறைந்தது
நீதித்துறையில் ஆயுட்காலம் என்பது 25 வருடங்கள் தண்டனை. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் ஆயுட்கால தண்டனை பெற்று அதற்கு மேலும் 5 ஆண்டுகள் பூர்த்தியான பின்னரும், 30 ஆண்டுகள் நிறைவேறிய பின்னரும் அந்த 7 பேரை விடுதலை செய்து காட்டுவதுதான் இந்தியா இலங்கை தமிழர்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களில் காட்டுகின்ற ஒரு கரிசனையாக இருக்க வேண்டும், இலங்கை அரசாங்கத்துக்கு காட்டுகின்ற ஒரு முக்கியமான இடமாக இருக்க வேண்டும். இந்த பாரு நாங்கள் இப்படி செய்கிறோம். அப்ப நீதித்துறை சம்பந்தமான நீதியையே கொடுக்க முடியாதிருக்கின்ற இலங்கையை போன்றும் இந்தியா அந்த 7 அரசியல் கைதல் விடயத்திலே நடந்து கொள்கிறது. இப்போ இதெல்லாம் எல்லாத்தையும் நாங்கள் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது என்ன பொறுத்தளவு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் அரசாங்கங்கள் அரசியலை பொறுத்தளவு வித்தியாசம் தெரியவில்லை. அவர்கள் எங்களையும் வைத்துக்கொண்டு, அதாவது உலகத்தில் எந்த நாடாக இருந்தாலும் இலங்கை அரசாங்கத்தோடு இதாக பேசுவதற்கு நாங்கள் தான் கருப்பொருளாக இருக்கிறோம். எங்களுடைய பிரச்சனையை பற்றி கதைத்து விட்டு எங்களுக்காக கதைத்தது போல் கதை நாங்கள் உலகாக இந்த மாதிரி பத்திரிகைகளில் கொட்டு இடத்தில் போடுவோம். அமெரிக்கா வலியுறுத்து, இந்தியா வலியுறுத்து, இந்திய அமைச்சர் வருகை சொல்கிறார், இந்திய பாதுகாப்புத்துறை ஆலோசகர் சொல்கிறார், அவர் வந்து போகிறார்கள் என்ன பேசினார்கள் அரசாங்கத்தோடு என்று எங்களுக்கு தெரியாது. எங்கள் தரப்பு இப்பொழுதெல்லாம் இந்தியாவுக்கு போ இந்தியாவினுடைய அழைப்பை பார்த்து கொண்டிருக்கிறோம், தியாகராயிருங்கோன்னு தான் சம்பந்தர் அவர்கள் சொன்னார். தன்னுடைய கட்சிக்காரருக்கு அழைப்பு வந்தது போகவில்லை, காலம் கேட்கிறார்கள். இப்பொழுது இந்திய தரப்பிலிருந்து ஒரு பதிலையுமே காணவில்லை. இவருடைய கடிதம் அங்கு கிடைத்ததா, அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா, அல்லது இன்னொரு தேதி கொடுப்பார்களா, அல்லது சந்திப்பு என்பதே சுமார் ஒரு செய்தியாகவே போய்விட்டதா என்பதில் ஒரு நாடு ஒரு குழுவை அழைத்ததற்கு கொடுக்கப்பட்ட பதிலும் அதுக்கு அந்த நாடுடைய பிரதிபலிப்பும் என்ன என்பது தெரியாமல் தானே நாங்கள் இருக்கிறோம். இப்ப இலங்கை அரசாங்கம் கொஞ்சம் 1.2 பில்லியன் என்னோ கடன் கொடுக்க போகிறார்களாம், பொருளாதாரத்துக்கு உதவ போகிறார்களாம், செய்யட்டுக்கும், அது அயல் நாடு கொடுக்கிறார். அப்படி கொடுப்பதனூடாக சீனாவுடைய ஆதிக்கத்தை குறைக்க முடியுமா? அப்படியானால் கடந்த வாரம் யாழ்ப்பாணத்துக்கு சீன தூதுவர் போய் இவ்வளவு தூரம் ஏன் படம் காட்ட வேண்டும், ஏன் இப்படியான அறிக்கைகள் விட வேண்டும்? யாழ்ப்பாணத்து மாவட்டத்தில் இருக்கின்ற புளியன் தீவுக்கு, மனிதரே இல்லாத தீவுக்கு, மன்னாருக்கு போய் மன்னார் வழியாக இலங்கை கடற்படையின் படையில் சென்று அந்த புளியன் தீவை ஏன் தூதுவர் பார்க்க வேண்டும்? அது இன்னொரு கட்சி தீவாக்குவதற்கா? எல்லா கேள்விக்குறிகளும் அடுத்த ஆண்டு எப்படி நாங்கள் அதற்கான பதிலை தேடுவோமா அல்லது கிடைக்குமா என்றெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அடுத்த ஆண்டில் நாங்கள் இணைந்து கொள்வோம். தொடர்ச்சியாக ஐஎல்சி தமிழில் அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். இதுவரை நேரமும் இன்று இந்த நிகழ்ச்சியில் கடந்த ஆண்டு நடந்த சம்பவங்களை மீட்பார்வைக்காக இங்கே எங்களுடைய உறவுகளுக்கு எங்களுடைய மீள்பார்வையை தந்ததற்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு திருச்சொல்லும் அவர்களை மீண்டும் அடுத்த வாரம் இணைந்துள்ளோம். நன்றி ஐயா, வணக்கம். பிறக்கும் புத்தாண்டாவது எங்களுக்கு ஏதாவது விமர்சனம் தருவது நம்பிக்கையாக வரவேற்போம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம்.